morning, Chief. Dr. Rajan பேசுறேன். What's the matter? நேத்து நீங்க brain operation பண்ண patient. திடீர்னு ஸ்வைனனா வந்துட்டாரு. His condition is very serious. What's his pulse rate? Pulse rate is 50. The most difficult brain operation le patient ku peer pada sagajam. Give him immediately injection mannitol 350 ml. Injection Lasix 100 mg and injection Decatron 8 mg. One more thing, give all intravenously and observe. Okay, doctor. Saapdama. லட்சுமி குட்டி ஏன் சாப்பிட மும்மன் இருக்க? சும்மா இட்லி மாத்திரம் கொடுத்தா போதுமா? மகாராணிக்கு வேற என்ன வேணும்? ஏண்டி நீ என்ன சின்ன பாப்பாவா? இன்னும் முத்த வேண்டி கிடக்க சாப்பிடு. நீ மட்டும் என்ன சின்ன பாப்பாவா? அப்பா கிட்ட இருந்து அப்பப்பா வாங்கிக்கிற சேடி வேலையை பாக்குற. இப்ப ஒரு முத்த நல்லடி வேணும். இத பாரு, வாய முடிச்சு ஒழுங்கு சாப்பிடு. வாய முடிச்சு எப்படிமா சாப்பிடுறது? ஐயோ, நான் வாய முடிக்கிற அம்மா தாயே நீ சாப்பிடு. தாதா, இத வரேங்க. என்னங்க இதுதானே சட்டை இருக்க லட்சணமா? என்னங்க இருக்கு பாரு, நல்ல பாரு. ஆமா, லேசா ஒரு சின்ன கரை இருக்கு. வேற சட்டை எடு. இந்த சின்ன கரைக்கு போய் அழுத்திக்கிறீங்களே, மேல போட்டு போட போறீங்களே, அது எப்படி இதை மறைச்சிட போது? பேசாம இந்த சட்டையை போட்டு போங்க. சின்னதா இருந்தாலும் கரை கரைதான். அது உடையில விழுந்தாலும் சரி, உள்ளத்துல விழுந்தாலும் சரி, என்னால பொறுத்துக்க முடியாது. அதை மறைச்சு வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. போய் வேற சட்டை எடுத்துட்டு வா. உத்தரவு. சரியான ஊசி கண்ணு, உத்து பார்த்தா கூட தெரியாத கரையெல்லாம் எப்படிதான் உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுதோ? அப்படிப்பட்ட கண்கள் என்ன மாதிரி டாக்டர்களுக்கு இருந்தா தான் ஒழிஞ்சிருக்க வியாதிகளை கண்டுபிடிக்க முடியும். என்னங்க சாயந்தரம் ஞாபகம் இருக்கு? நல்ல ஞாபகம் இருக்கு. என் பேஷண்ட் கண்ணனுக்கு நாளைக்கு ஸ்விட்சஸ் பிடிக்கணும். வர வர உங்களுக்கு என் கழுத்துல கட்டின தாலையை விட உங்க கழுத்துல போட்டிருக்கிற ஸ்டெதஸ்கோப் ஒண்டிதான் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்க, சாயந்தரம் கோவிலுக்கு போனோம். கிருஷ்ண ஜெயந்தி வருஷத்துக்கு ஒருத்தர வந்து போறோம் தானே, அத விடு. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம எல்லாரும் கிருஷ்ணலீலா பார்க்க போறோம். இன்னைக்கு 4 o'clock கிளினிக்கல் மீட்டிங் இருக்கு. மார்னிங் எல்லா டாக்டர்ஸ்க்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் டாக்டர். மார்னிங் டாக்டர். காலையில நான் போன்ல சொன்ன பேஷண்ட் இவர் தான். நீங்க சொன்னபடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்ப ஸ்வைனனோட இருக்காரு. கண்டினியூ தி சேம் ட்ரீட்மெண்ட் அண்ட் அப்சர்வ். நல்லா முடிச்சு பாருங்க. பண்டஸ் நார்மல் இன்னும் ஆறிடுச்சு. அத்தா, நாளைக்கு நீ ஊருக்கு போலாம். மாச தடவை செக்அப் பண்ணீங்க. என்னடா அதான் அப்படியே உட்காந்துருக்கேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. நீங்க வெளியே போனாத்தா நான் ட்ரெஸ் மாத்திக்குவேன். நான் புருஷன், எனக்கு முன்னால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா ஒண்ணு தப்பு இல்ல. சீக்கிரம் ஐயே, கொஞ்சம் கூட இங்கிருந்தே இல்லாம புருஷன்னா என்னவா? எனக்கு வெக்கமா இருக்காதா? பெரிய வெக்கம். உனக்கு பிரசவம் பார்த்த டாக்டரே நான் தான், அப்ப வெக்கப்பட்டுக்கிறதானே? இப்ப நீங்க வெளியே பாப்பீங்களா இல்லையா? மாட்டேன். நேற்று கல்யாணமானவன்னா கொண்டாட்டி புடவையே கட்டி விடுறான். இந்த வீட்டுல என்னடானா கொண்டாட்டி புடவை கட்டுறது கூட பார்க்க கூடாதான். அவ்வளவு கேரளமா போச்சு நிலைமை. உங்களே போய் கதவையா சாத்திட்டு வாங்க. இது நம்ம தர்மபத்தினி கழகு. கதவை சாத்திட்டு வந்து புடவை மட்டும்தான் கட்டி விடுறீங்க, போங்க. வர வர அப்பாக்கு என் மேல பிரியமே இல்ல. அம்மாவையே சுத்தி சுத்தி அலையுது. இனிமே நான் அப்பா கூட பேசவே மாட்டேன். ஏன்டா அப்பா கூட பேச மாட்டேன்? உங்கள இல்லப்பா, அப்பா மீன சொல்றேன். அப்பா மீனா? ஆமாப்பா, இத பாருங்க. இது அப்பா மீனு, இது அம்மா மீனு, இது நானு மீனு. நானு மீனா? சரி வா போலாம். லட்சுமி, குழந்தைங்க டிராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் அதோ அந்த பக்கமா இருக்கு, ஓட ஓட போய் பாரு. என்னங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மட்டும்
சாவே, இதுக்கு பேருதான் மாடநாட்டு. இதை மேலோட்டமா பார்த்தா புரியாது, கலைக்கண்ணோட ஊந்தி பார்க்கணும். சரிதா. பார்த்த உடனே உனக்கு பளிச்சுன்னு புரியற மாதிரி ஒரு பெயிண்டிங் காட்டுமா? எங்க? இத பாத்தியா? என்னத்த காணாத பண்ற மாதிரி ஆக ஓகே வந்துட்டு என்ன தத்ரூபமா வரைஞ்சிருக்கான் இத வரைஞ்ச ஓவியோட கைவிரல்கள்ல அதேமாதிரி என்னமா விளையாடி இருக்கா அழகு சொட்டுது பண்ணா கட்டி இத பாருங்க இத்தனை பேர் நடுவில் இந்த மாதிரி கண்டறதை ரசிக்கிறதுக்கு என்ன கூட்டி சொன்னீங்க நீங்க ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது வாங்க போனா வந்தது வந்துட்டான் சுச்ச பெயிண்டிங் பார்த்து வந்துறேன் கலையாதத்துக்கு எடுக்காத இந்த மாதிரி எல்லாம் பாக்கும்போது உங்க கலையரவ பொத்துட்டு வந்துருமே சரி நான் போய் கார்ல உட்கார்ந்துட்டு நீ வந்து சேருங்க மேடம் வணக்கம் வணக்கம் இங்க இருக்கிற ஓவியங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க I want your opinion. நினைக்கிற மாதிரி வரையஞ்சக்கா. சச்சா. ஆபாசம் புடிங்க திங்குது. ஊர்ல ஒழுங்கா இருக்கிற ஒண்ணு ரெண்டு ஆம்பளையோ இவங்க கெடுத்து வந்து போல இருக்கே. இந்த கண்டராவுக்கு பேர் கங்காச்சியா. அத பாக்கிறதுக்கு வெக்கம் கட்ட கூட்டம் வேற. அந்த ஓவியம் மட்டும் என் கையில ஆப்டானா? நாக்க புடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்காம நான் விட மாட்டேன். மன்னிக்கணும். இவ்வளவு நேரம் நீங்க சிறப்பா பாராட்டுனீங்களே. அந்த ஓவியம் நான்தான். பொழுதுபோக்குக்காக ஒரு 5 நிமிஷம் உள்ள வந்து உங்களுக்கே என் மேல இவ்வளவு ஆத்திரம் வருதுன்னா, புலப்பு இதுதான் என் வாழ்க்கைக்காக அர்ப்பணம் பண்ணிருக்கேனே. எனக்கு உங்களை மாதிரி அரவேக்காடை பாக்குறப்போ எவ்வளவு ஆத்திரம் வரணும் இத பாருங்க நீங்க ஒரு குழந்தைக்காவது தாயா இருப்பீங்கற நம்பிக்கையில நான் சொல்றேன் உங்க குழந்தையோட நிர்வாணத்தை நீங்க எப்படி ரசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு பொண்ணோட நிர்வாணத்தை ஒரு ஓவியம் ரசிக்கிறான் ஆபாசம் என்னுடைய ஓவியத்துல இல்ல கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத உங்க கண்கள்ல தான் இருக்கு இத பாருங்க இந்த ஆபாசத்தை ரசிக்க வேண்டிய அந்த கண்கள் எனக்கு தேவையில்லை ராஜேஷ் ஏய் உள்ள பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு சலிக்குமா இருக்கியா அம்மா இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சது அடியே வண்டர்ஃபுல் மாடர்ன் பெயிண்டிங்ஸ் இவ்வளவு வெரைட்டி யார் செஞ்சா பாத்தலப்பா கை கொடு டாடி மாமா உங்க படம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்தாக்க பூச்சிண்டு தேங்க் யூ யாரது மகளா எஸ் என்னால வரைய முடிஞ்ச ஓவியம் பாத்தீங்களா இதுதான் ரசனை நான் ஓவியம் வரையிறது இந்த மாதிரி ரசனை உள்ள ஜீவன்களுக்கு தான் உங்கள மாதிரி ரசனை இல்லாத ஜீவராசிகளுக்கு இல்ல தயவு வெளிய போங்க வீட்டுக்கு வாங்க ராதா ராதா அட பாவி காரியத்து கருத்து அவதான்டா வைஃப் ஐம் சாரி பிரபு இன்னைக்கு வீட்டுக்கு போனது இருக்கு கோடி அர்ச்சனை நான் வரேன் பிரபு நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் எப்பறா மீட் பண்றது நானே வெயிட் பண்றேன் இந்த விசி கார்டு பங்கால வந்து என்ன பாரு சீயோ இவெல்லாம் ஒரு ஓவியனா இவ வரையதெல்லாம் காவியமா ஒண்ணு புரியாத மாதிரி வரையிருக்கா ஏதாவது கொஞ்சம் புரியற மாதிரி இருந்தா எல்லாமே அசிங்கமா வரைஞ்சு தொலைச்சிருக்கா இந்த வெக்கங்கட்ட தலத்துக்கு விளக்கம் வேற கொடுக்கறான் இதுல இவர் பெரிய ரசிக சிகாமணி அந்த ஆளு கைக்கு மாத்தி மாத்தி முத்தம் கொடுக்கறீங்களா எனக்கு வர ஆத்திரத்துக்கு சிவனேனு கிருஷ்ணன் கோவலுக்கு போறவள தடுத்து நிறுத்தி என் அவமான படுத்ததுக்கு அங்க கூட்டி போனீங்க கோவல் மாடு மாதிரி தலையாட்டுறத பாரு ஏண்டி நீ இவ்வளவு வாண்டு உங்க அப்பா கூட சேர்ந்துகிட்டு அந்த தாடிக்காரனுக்கு பூச்செண்டு கொடுக்குறியா ஒரு ரசனைதான் ரசனையா ஆஹா இனிமே உங்க ரெண்டு பேரையும் வெறும் ரசத்தாத்தோட விடுறேன் அப்புறம் பாக்குறேன் அப்பாவுக்கும் பொண்ணுக்கு எப்படி ரசனை வருதுன்னு உன் ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாதிரி படுத்து தூங்கு போடினா அது வந்து ராதா ராதா இல்ல சாதா இல்ல என்ன தொடாதீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் வந்துட்டார் ராதா இத பாருங்க எனக்கு இன்னைக்கு பயங்கரமான தலைவலி பேசாம தள்ளி படுங்க தலைவலிக்குதா எங்க நாடி துடிப்பு பார்க்கலாம் நாடி துடிப்பு நல்லா தான் இருக்கு இதய துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஐயே கண்ட கண்ட படங்களை பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வந்து கண்ணாமனா நடந்துக்க வேண்டியது தாதா நீ என்ன தப்பா நினைச்சிட்ட நான் ஒரு டாக்டர் கிட்ட முறையில தான் டச் பண்ணேன் டாக்டர் கிட்ட எதையுமே மறைக்க கூடாது எதையும்னா உடம்புல இருக்கிற வியாதி மட்டும் தான் உடம்பு இல்ல சரி டாக்டர் விடு புருஷன் கிட்ட எங்க மறக்க விட்டா தானே எங்க ப்ளீஸ் சி நான் ரொம்ப மோசம் அத்தை இவர்தான் மிஸ்டர் சிதம்பரம் திருச்சில லீடிங் கிரிமினல் லாயர் ரெண்டு நாளைக்கு முன்னால அட்மிட் ஆயிருக்காரு வாட் இஸ் ஹிஸ் கேஸ் இவருக்கு 6 மாசமாவே தீராத தலைவலியா எவ்வளவோ மருந்து சாப்பிட்டோம் எதுலயுமே குணமாகல கொஞ்ச நாளாவே கண் பார்வை மங்களாயிட்டே வருதான் எல்லா ஊரும் ரெட்ட ரெட்டையா தெரியுதான் திருச்சில இருக்கிற எல்லா பெரிய டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிருக்காரு அவங்க இது பிரைன் டியூமரா இருக்கும்னு சஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பர்ட் ட்ரீட்மென்ட்க்கா உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காங்க மிஸ்டர் சிதம்பரம் கேளுங்க
இந்த வரலைய பாருங்க சரிங்க காது நல்லா கேக்குதா இந்த காது தான் கொஞ்சம் மந்தமாவும் இறச்சலாம் இருக்கு கைய முன்னாடி நீட்டி விரலால மூக்கு தொடுங்க Brain stem tumor suspect பண்றே டாக்டர் நோட் தி ஃபாலோயிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ப்ளைன் எக்ஸ்ரே ஸ்கல் வெர்டிபிரல் ஆஞ்சியோகிராம் சிடி ஸ்கேனிங் புரோட்டீன் ஹீமோகிராம் ஏசிஜி டாக்டர் உயிரோட போராடிக்கிட்டு இருந்த எத்தனையோ தூக்கு தண்டனை கைதிகளுக்காக நான் ஆஜராகி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ நானே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் நீங்க என்ன எப்படியாவது காப்பாற்றணும் டோன்ட் வரி ஐ டு மை பெஸ்ட் ராஜேஷ் வெல்கம் டு மை பேலஸ் ஏடா இதுதான் உன் அரண்மனையா ஆமாண்டா பால் அடைஞ்சிருந்தாலும் அரண்மனை தானே வாடகை வேற குறைச்சல் அட பாவி வாடகை வீட்டுல இருக்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் வீட்டுக்குள்ள அத்தனை சொத்தையும் அழிச்சிட்டேன் நோ அழிக்கல அன்பளிப்பா கொடுத்துட்டேன் யாருக்குடா வேற யாருக்கும் இல்ல என் மனைவிக்கு தான் உனக்கு கல்யாணம் நடந்துச்சா ஆ கல்யாணம் நடந்து அது முடிஞ்சும் போச்சு எத்தனையோ சித்திரங்களை வரைகிற எனக்கு என் கல்யாணம் தாண்டா கேலி சித்திரமா போச்சு அப்படி என்ன நடந்துச்சு நிர்வாணத்தை புனிதமா நினைச்ச அதை படமா வரையன் நிர்வாணம்னா என்ன புனிதம்னா தத்துவமேதை டாக்டர் ராதாகிருஷ்ணனே சொல்லியிருக்கா ஆனா என் மனைவி நிர்வாணங்கிற வார்த்தையை அசிங்கமா நினைச்சு ஓடி ஒளிகிற ஒரு பட்டாம்பு அவ என்ன பண்புள்ள ஓவியனா மதிக்கவே இல்லை ஆபாச படங்களை வரையற ஒரு அயோக்கியன தான் நினைச்சேன் ஏன் இந்த பிரஷ கூட வீட்டை கூட்டுற விளக்க மரபட கேவலமா நினைச்சான் சோ கலை வாழ்க்கையா குடும்ப வாழ்க்கையாங்கிற மன போராட்டத்துல என் மன வாழ்க்கைய ஓதறி தள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னா சம்சாரத்தோட கதி ஐ மேட் கலர்ஃபுல் அவ யார வேணும்னாலும் மறுமணம் செஞ்சுக்கலாங்கிற சுதந்திரத்தை கொடுத்து என் சொத்தையே எழுதி வச்சுட்டேன் சுத்த பைத்தியக்காரத்தனம் அவசரப்பட்டு இப்படி முடிவெடுத்துட்டேன் நிதானமா தான் அந்த முடிவெடுத்தேன் அவளால என்னுடைய கலையார்வத்தை புரிஞ்சுக்க முடியல அட்லீஸ்ட் என்னுடைய இதயத்தையாவது புரிஞ்சுக்கிட்டுமேனு பிடிச்சேன் உன்னை திருத்தவே முடியாதா ஆமா எப்ப வீட்டுக்கு வர உன் வைஃப் தான் என்ன சுத்தமா பிடிக்கல ஏன் வீணா ரிஸ்க் எடுத்துக்கிற கண்காட்சி நடந்த சொல்றியா இன்ஃபேக்ட் வீட்டுக்கு வந்ததும் அவ உன்ன ஓஹோன்னு புகழ்ந்தா உன் ஃப்ரெண்ட் நானு தெரிஞ்ச உடனே என்னையும் ஓஹோன்னு புகழ்ந்தா நீ வீட்டுக்கு வந்து பாரு உனக்கு கிடைக்க போற மரியாதை ஆமா எப்ப வர நாளைக்கு வரேன் ஓகே நானே உன வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்னங்க உங்க ஃப்ரெண்டு அந்த ஆள் என்ன மனுஷனா கட்டின பொண்டாட்டை கை விட்டுட்டு கலை கலை இப்ப சுத்துறாரு சொல்ற கேளுங்க அந்த பொண்ணோட பாவம் சும்மா ஓடாது டார்லிங் ஆண்கள்ல ரெண்டு ரகம் லட்சியத்துக்காக வாடுற ஒரு ஜாதி காதலுக்காக வாடுற இன்னொரு ஜாதி ராஜேஷ் முதல் ரகம் நான் ரெண்டாவது ரகம் ராதா எனக்கு எமர்ஜென்சி ஆசை கேக்கலாமா போச்சுதா உங்க யதார்த்தமான ஆசையே கொஞ்சம் ஏடா கூடமா இருக்கும் இதுல எமர்ஜென்சி ஆசை வேறையா ப்ளீஸ் ப்ளீஸ் கேளுங்க அன்னைக்கு எக்ஸிபிஷன்ல பார்த்தமே ஒரு அழகான பொண்ணோட நிர்வாண ஓவியம் அதே மாதிரி ஒரே ஒரு தரம் வர வர உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் எல்லாம் போயிடுச்சு பொண்டாட்டி கிட்ட எதா கேக்குறதுன்னு இல்ல எதை வேணும்னாலும் உரிமையோட கேட்கலாங்கிறதுக்காக தானே பொண்டாட்டியே கட்டிக்கிறது இப்ப என் ஆசையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா நீங்க தலை கீழா நின்னாலும் உங்க ஆசை நிறைவேற போறது இல்ல குறிஞ்சி பூத்த மாதிரி அபூர்வமா இப்படி ஒரு ஆசை எப்பவாவது தடவை ஆம்பளைக்கு வரும் அந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பொண்டாட்டியோட வாழ்ந்து என்ன வாழாட்டி என்ன இனிமே உன் பக்கத்துல படுத்த என்ன என்ன டா பிரபுன்னு கேளு அப்பாடா இன்னைக்காவது நேரங்காலத்தோட நிம்மதியா தூங்கலாம் டாக்டர் சுவாமி ஏன் இந்த திடீர் கோலம் மண்டவ சரியில்லைனா கூறாமல் போ சந்யாசம்னு அவையா சொல்லிருக்காங்க இப்ப நான் அவங்களை ஃபாலோ பண்றேன் ஓம் சக்தி ஆஹா ஒரே புழுக்கமா இருக்குல்ல துப்பட்டி மாதிரி இந்த புடவை வேற உடம்ப சுத்திக்கிட்டு Thank you.
ராதா. ஓம் சக்தி. வீட்டுக்காரதா விஸ்வாமித்திரர் ஆயிட்டாரே. வேர்த்து கொட்டுது, கசகசன்னு இருக்கு. ஜாக்கெட் வேற எதுக்கு? ஓம் சக்தி. அப்பாடா, இப்படி படுத்தா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா சுவாமி? ஓம் சக்தி. சுவாமி, ஏன் இந்த நடுக்கம்? பிரபு போன்றதால் திறந்த வழியாக இருக்கிறேன், அதனால் தான் நடுக்கம். சுவாமிக்கு அடைக்கலம் தேவையோ? ஆம் சக்தி. தற்காலிக விஸ்வாமித்திரே, ஒரு படிக்கே காலியாக இருக்கிறது, வரலாம். ஜெய் சக்தி. என்னடா பிரபு? லட்சுமி, என்னமா செஞ்சிட்டு இருக்க? படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். படிக்கிறேன் நினைச்சிட்டு இருந்தா படம் வரைஞ்சிட்டு இருக்கியா? அந்த ஓவிய கண்காட்சிக்கு போனாலும் போன அன்னில அந்த கிறுக்கரோட புத்தி உனக்கு ஒட்டிக்குச்சு. நீ வந்ததே அவ பாக்கல, பார்த்ததுக்கு அப்புறம் பாரு வரவேற்பேன். உனக்குதான் சொல்றேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒழுங்கா படி. ராதா, அன்னைக்கு ஓவிய கண்காட்சியில பார்த்தமே ராஜேஷ். வணக்கம். வணக்கம். அன்னைக்கு நீங்க யாருன்னு தெரியாம உங்க மனசை புண்படுத்திட்டேன். ஐ அம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட். உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னடா வரவேற்பு பாத்தியா? இது என்னடா பெரிய வரவேற்பு? நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்க போது பாரு, அதுதான் பெரிய வரவேற்பு. அடடா ஜூனியர் பிரபு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தாடி மாமா, நானும் இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? மாமாட்ட கூட உன் கைவண்ணத்தை பாக்கட்டும். ஆச்சரியமா இருக்க, உன் வீட்டுல கூட ஒரு கலை ஒண்ணு இருக்க. சரி சரி, குடுத்துட்டு வா, சாப்பிடலாம். வெரி குட். ஏய் பிரபு, உங்க அம்மா படத்தை பாக்குறப்போ நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சது ஞாபகத்துக்கு வந்தா. உன்னை பாக்குறதுக்கு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவேன், அம்மாவ வற்புறுத்தி பழைய சோறு படைச்சிருவேன். பாசத்தோட அந்த தாய் பரிமாறுறப்போ நான் அப்படியே நிகழ்ந்து போட்டேன். போறப்போ அம்மா படத்தெடுத்துட்டு போய் நல்ல எக்ஸ்பிரஷன்ல கலர்ல பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்துறேன். அண்ணா, அது அம்மா படம், இருக்கிற எக்ஸ்பிரஷன் கெடுக்காம இருந்தா சரி. இது அட்வகேட் சிதம்பரத்தோட ஸ்கல் எக்ஸ்ரே. இவருக்கு பிரெயின் ஸ்டெம்ல டியூமர் வந்திருக்கு, ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்கு. இது ஆபரேஷன் செஞ்ச இடத்துல நான் ஃபீல் பண்றேன். டாக்டர் விட்டல், வாட் இஸ் யுவர் ஒபினியன்? மேஜர் ஆபரேஷன் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா ஷண்டிங் ப்ரொசீஜர் பண்ணலாம். அதோட வெளிநாட்டுல இருந்து சிசிஎன்இ கேப்சல்ஸ் வரவழைச்சு அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சர்வை பண்ண வைக்கலாம் நினைக்கிறேன். ஐ சி. டாக்டர் பிரகாஷ், டாக்டர் விமலா, நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃபீல் பண்றீங்க? வெளிநாட்டுல கூட இந்த மாதிரி ஆபரேஷன் ஆயிரத்துல ஒன்னோ ரெண்டோ சக்சஸ் ஆயிருக்கு, அதனால இந்த ஆபரேஷன் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த ஆபரேஷனை செஞ்சா நோயாளி அடுத்த நிமிஷமே இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ சி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒபினியன்ஸ். நான் லண்டன்ல ஒர்க் பண்றப்போ ப்ரொஃபசர் ஏல் வாக்கர் இதே மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காரு, அவருக்கு நான் அசிஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா செய்யலாம்னு தீர்மானிச்சிருக்கேன். அப்படி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டா நம்ம டீமுக்கு மட்டுமில்ல இந்த நாட்டுக்கே அது பெருமை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அப்பா எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியா? இதுல பாருமா, அம்மா அப்பாவோட அழகா இருக்கல. அதுவா, அன்னைக்குதான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். கல்யாணம்னா என்னப்பா? அது ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடி சேர்றது. எதுக்காக ஜோடி சேர்றது? இது பாருமா, உனக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாது, பேசாம இத பாரு. ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கிற, சொல்லம்மா. உனக்கு புரிய முடியா சொல்ல, அம்மாவுக்கு தெரியல. சரி விடுங்க, எங்க டீச்சர் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, உங்க கல்யாண ஆல்பத்துல என் போட்டோ ஒண்ணு கூட காணோம். என்ன முழிக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப வந்துமா, நீ பள்ளி அறையில இருந்த? பள்ளி அறையனா ஸ்கூல் கிளாஸ் ரூம். லட்சுமி குட்டி, எங்க கல்யாண போட்டோல நீ இல்லைன்னாலும் ஓ கல்யாண போட்டோல கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் இருப்போம். எனக்கு எப்பமா கல்யாணம்? நாளைக்கே நல்ல முகூர்த்த நாள் வச்சுக்கிட்டா போச்சு. இந்த கல்யாணம் மாதிரி என் கல்யாணத்தை நடத்துவீங்களா? என்ன அப்படி கேட்டுட்ட? பத்து குதிரை போட்டுன சாரட்டு, பெரிய நாதஸ்வர கச்சேரி, பயங்கரமான விளக்கரங்காரம், ஊரையே வளைச்சு போட்டு பந்தல், கல்யாணத்தை ஜாம் ஜாம் முடிச்சிடுவோம். மாப்பிள்ள யாருப்பா? உனக்கு எந்த பையனை பிடிக்குதுன்னு சொல்லு, எவ்வளவு லட்சம் செலவானாலும் சரி அவனையே உனக்கு கட்டி வைக்கிறேன். பாட்டி மேல சத்தியமா? பாட்டி மேல சத்தியமா?
ஏறாதா அம்மாவோட பெயிண்டிங்க ராஜேஷ் என்ன கொண்டு வரலையா இல்லங்க நீங்க போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க அத்தை படம் இல்லாம வீடே வெறிச்சு நிக்கு இன்னைக்கு வாங்கிட்டு வந்தறேன் தாதா என்னடா என்ன சேர்க்க இவனுக்கு கடுமையான குளிர் ஜுரம் இவன கேளிக்கிறவங்க யாரும் இல்ல நம்ம வீட்டு தங்க வச்சு சீக்கிரம் குடுக்கலாம் கூட்டி வந்திருக்கேன் போய் மெடிக்கல் கிட் எடுத்து வா சீக்கிரம் உங்க வீட நினைச்சிட்டு இருந்தீங்க இப்போ இந்த வீடியோ ஹாஸ்பிடல் ஆக்கிட்டீங்களா ஏன் அப்படி கேக்குறேன் பின்ன என்னங்க உங்க ஃப்ரெண்ட் உடம்பு சரியில்லைன்னா அவரை ஹாஸ்பிடல்ல சேர்க்க வேண்டியதானே அவளோ இதையே தான் சொன்னான் நான் தான் வற்புறுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன அவ என் பாலிய நண்பர் என் கூட படிச்சவன் அவன் படுற வேதனையை என்னால தாங்க முடியல அப்படிதானே சொல்லப் போறீங்க அது மட்டும் இல்ல ஏழை குடும்பத்துல பிறந்த என்ன மெடிக்கல் காலேஜ்ல படிக்க வச்சு டாக்டர் பிரபு ஆக்குனதே இந்த ராஜேஷ் அதுக்கு கை மாற எங்கிட்ட இருந்து அவன் எதையும் எதிர்பார்க்கல அந்த நந்திக்கடன் அடைக்கிறதுக்கு இதுவரைக்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கல இப்ப கிடைச்சிருக்கு இது பாரு ஒரு மேஜர் ஆபரேஷனுக்காக நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு அதனால ராஜேஷ் அக்கறையோட கவனிச்சுக்க வேண்டியது இனிமே ஓம் பொறுப்பு இது நரம்பு இன்ஜெக்ஷன் அவன் கையாட்டினா கை இருக்குமா பிடிச்சு என்ன நீங்க அடுத்து அவளை கையெல்லாம் பிடிக்க சொல்லிட்டு சொன்னபடி செய் நான் கொடுத்துருக்க மாத்திரைகளை கரெக்ட் டைத்து கொடு ஃபீவர் அதிகமாக்குறதுனால எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஐஸ் பேக் ஒத்தனை கொடு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் மிஸ்டர் சிதம்பரம் உங்க கேஸ கிளினிக்கல் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணோம் உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதா முடிவு பண்ணிட்டோம் வர 14 தேதி உங்களுக்கு ஆபரேஷன் மிஸ்டர் ராஜேஷ் மிஸ்டர் ராஜேஷ் மிஸ்டர் ராஜேஷ் மயக்கம் வந்துருச்சு இல்ல என்னங்க என்ன இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கட்டில் பக்கத்துல மயக்கம் போட்டு வந்துட்டாரு அப்படியா ஆமா நான்தா அவர் கைய இப்படி தொட்டு தூக்கி தோள் மேல போட்டுக்கிட்டு கொண்டு போய் படுக்கையில படுக்க வச்ச வெரி குட் இப்பதான் நீ ஒரு பொறுப்புள்ள டாக்டர் சம்சாரம் நடந்துகிட்டு இருக்க என்னங்க நீங்க நான் வேற ஒரு ஆம்பளை தொட்டுட்டேங்கிறேன் வெரி குட்ங்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்கா தாதா டாக்டர்ங்கிற முறையில எத்தனையோ பெண்களை நான் தொடறேன் அதே மாதிரி பெண் நர்ஸுங்க ஆண் நோயாளிகளை தொடறாங்க இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு இத பாருங்க நான் உங்கள மாதிரி டாக்டரும் இல்ல ட்ரெய்னிங் எடுத்த நர்ஸும் இல்ல ஒரு சாதாரண குடும்ப பொண்ணுங்க ஏன் என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க கையெடுத்து கும்பிடுறீங்க அடுத்த ஆம்பளைக்கு படிவிட செய்யற அருவறுப்பான வேலையில இருந்து எனக்கு தயவு செஞ்சு விடுதலை கொடுங்க பிளீஸ் இத பாரு
என் தலைவதியை நிர்ணயிக்கிற ஆபரேஷன் நாளைக்கு நான் பண்ண போறேன். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ நீ எதை பத்தி சொன்னாலே மண்டையில் ஏறாது. பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நாளைக்கு நம்ம திருமண நாள். ஒவ்வொரு வருஷமும் காலையில கோவில் உப்பு பூஜை பண்ணிட்டு வருவோம். இந்த வருஷம் டாக்டர் சாருக்கு அபிப்பிராயம் எப்படி? சாரி தாதா, காலையில் எனக்கு ஆபரேஷன் இருக்கு. அதனால இந்த வருஷம் அம்மா படத்துக்கு மாதிரியே பூஜை முடிச்சிருவோம். சாயங்காலம் நான் ஃப்ரீ ஆனதும் உன் கூட இருக்கேன். பொண்டாட்டியா இருக்கிறத விட உங்க பேஷண்டாவே இருந்திருக்கலாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாங்கல்ய அறுந்து விழுந்து அபசகுனம் சொல்லுவாங்களே, நல்ல நாள் அதுவா இப்படி நடந்து போச்சு? சில சமயங்கள்ல இந்த மாதிரி சகனங்கள் நடந்தா அன்னைக்கு சுபகாரியம் நடக்கும்னு அர்த்தம். இன்னைக்கு நான் பண்ண போற ஆபரேஷன் சக்சஸ். வாலு, என்ன பாக்குற? கையில பூ அள்ளிக்கிட்டு எங்க ஓடுற? உன் பெட்டிக்கு மட்டும் பூ போட்டுக்கிட்டா என் பெட்டிக்கு வேண்டாமா? அம்மா அடியோ, உழக்கு உயர இருந்துட்டு என்ன பேச பேசுது? தாதா, தாதா, ஒரு ஹாப்பி நியூஸ், ஆபரேஷன் சக்சஸ். ஒரே பாராட்டு மழை. அதுல தப்பிச்சு என் தாதி ராணா பாக்குறதுக்கு ஓடி ஓடி வந்திருக்கேன். எது தெரியுமோ? ஐ வாண்ட் அன் இமிடியட் கிஸ் ஃப்ரம் யூ. சுக்கி இறக்கி விடுங்க, குழந்தை வந்து போது. முடியாது, நானும் குழந்தைதானே. குடு. போயிருங்க, உங்களுக்கு பிடிச்ச பால் பாயசம் கொடுப்பேன். தாதா பண்ண ஸ்பெஷல் பாயசம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல். பாயசம் அது தெய்வாமிர்தம். இந்த ருசியை மாத்திரம் என்னால வரைய முடிஞ்சிருந்தா, நான் வரைஞ்ச ஓவியங்கள்லயே இதான் நம்பர் ஒன்னா இருக்குண்டா. சமையல் தான் நல்லா இருக்குன்னு நினைக்காத, இவளோட சாரீரமும் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இவ கானத்தை கேட்டுதான் நான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கானமே இல்லையாடா? ஏன் இல்ல, வருஷத்துக்கு ஒரு தரம் இதே கல்யாண நாள்ல ராதா பாடுவா. அப்படின்னா இன்னைக்கு பாட்டு கேட்கற பாக்கியம் எனக்கும் உண்டு. நிச்சயமா உண்டு ராதா, உன்னுடைய கானமழை ஆரம்பமாகட்டும். நான் பாட மாட்டேன். ஏன்டா அவங்கள தொந்தரவு பண்ற? என் முன்னாடி பாடவங்க வைக்கப்படுறாங்க, நீ வேணா பாட்டை கேளு, நான் வெளியே போறேன். அவ பாடாட்டி போறா, நீ உட்கார்றா, நான் பாடுறேன். ஐயோ, நீ எத்தனை பாடகம் தோண்டி ஆபரேஷன் பண்ணிருக்கேன், என்னால ஒரு பாட்டு பாட முடியாது. பாடுறேன் கேளு. முடியாது, எனக்கு மூடு பாம் ஆயிடுச்சு, பாட்டை பாதி நிறுத்த முடியாது. Oh.
டேய் பிரபு என்ன ஆச்சு உங்களுக்கு நதிங் சீரியஸ் நான் பாத்துக்கறேன் நீ போய் எடுத்து லக்ஷ்மி நீ போய் படுத்துக்க நான் அம்மாவை பாத்துக்கறேன் வருஷமும் நம்ம கல்யாண நாள முதலிட மாதிரி கொண்டாடுவோம் இல்ல இந்த வருஷம் உங்க சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேன் உண்மையான சந்தோஷங்கிறது தேகங்கள் உரசதுனால வரதில்லை உள்ளங்கள் இணைஞ்சு வர்றது அப்படி உள்ளத்தால நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு உலகத்துல எந்த சக்தியாலையும் இனிமே நம்ம பிரிக்க முடியாது சந்தோஷத்திலயோ துக்கத்திலயோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா இந்த மாதிரி மூச்சு திணறல் ஏற்படும் ராதா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவா அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு It's not a disease. It's only a defect. She's all right now. இவ்வளவு டானிக் எல்லாம் எழுதியிருக்கேன் ஒழுங்கா வாங்கி சாப்பிடு அப்பப்ப வந்து உன் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு போ நான் இந்த ஊர்ல இருந்தா தானே உன்ன வந்து பாக்குறதுக்கு ஏன் சார் எங்க போறதா உத்தேசம் உன்ன மாதிரி எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளியா கால் போன போக்குல நடந்துட்டு கை போன போக்குல வரைஞ்சிட்டு மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்கேன் அநேகமா நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறது இதுவே கடைசி சந்தர்ப்பமா கூட இருக்கலாம் ஆனா நான் எங்கதான் தெரிஞ்சுட்டு இருந்தாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் மறக்கவே மாட்டேன்டா Such a lovely family. ரொம்ப போகாதே எங்க கடமை தான் நாங்க செஞ்சோம் நீ எனக்கு செஞ்சிருக்க உதவிக்கு இது கால் தூசு கூட போறாது ஓகே இன்னைக்கு எனக்கு பிரஸ் மீட் இருக்கு குட் லக் குட் லக் பத்திரிகையாளர்களின் சார்பில் டாக்டர் பிரபு அவர்களுக்கு இந்த மலர்மாலை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் டாக்டர் பிரபு இன்னைக்கு இந்த நாடே பாராட்டுற அளவுக்கு ஒரு பெரிய பிரெயின் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க கங்கிராஜுலேஷன்ஸ் தேங்க் யூ டாக்டர் உங்க மகத்தான இந்த பிரெயின் ஆபரேஷன் வெற்றிக்கு முதல் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க என்னோட எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் என் மனைவி ராதா தான் என் முன்னேற்றத்துக்காக அவ எடுத்துக்கிட்ட சிரமங்களையும் சிறந்தைகளையும் வார்த்தைகளால எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல டாக்டர் பிரபு நீங்க நாட்டுக்கு நல்ல டாக்டர் மட்டும் இல்ல வீட்டுக்கு ஒரு நல்ல கணவரங்கிறது நிரூபிச்சிட்டீங்க சுருக்கமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையே உங்க மனைவி கையில தான் இருக்கு அப்படிதானே எனக்கு மட்டுமல்ல உங்க எல்லாருக்குமே தான் ஒரு மனிதனோட மான அவமானம் எல்லாம் அவனோட மனைவி கையில தான் இருக்கு அந்த விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஹேட்ஸ் ஆஃப் டு மை பெலவட் பாய் தாதா 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 எங்க போயிட்டா எனது அன்பு தெய்வத்திற்கு கழட்டி எரியும் உடையில்
ஒரு சிறிய கரை ஏற்பட்டாலே தாங்க முடியாத உங்கள் உள்ளத்தில் தாலி கட்டிய மனைவி கூறிய வாழையே செருகிவிட்டாள். வேலையே பயிரை மேய்ந்ததா அல்லது வேலையின் மேல் பயிர் சாய்ந்ததா? இது விடுகதை அல்ல, இது எழுதிய உண்மை கதை. எப்படியோ கண்மூடி கண் திறப்பதற்குள் என் கற்பை மண்மூடி விட்டது. தூசுப்படிந்த ஓவியமாக இருந்தால் துடைத்து மாட்டிவிடலாம், ஆனால் நான் ஒரு மாசுபடிந்த ஓவியம். என்றென்றும் மறக்க முடியாத உங்கள் நினைவு சின்னமாக குழந்தை லட்சுமியை மட்டும் என்னுடன் அழைத்துச் செல்கிறேன். இனி இந்த அவமான சின்னத்தை நீங்கள் தேடுவதில் பயனே இல்லை. என்னை மன்னித்து மறந்து விடுங்கள் ராதா. இதே இடத்துல உணர்வே இல்லாம இப்படி மயங்கி கிடக்குறீங்க ஏன்பா? உணர்வு இல்லாம போன மாதிரி உயிரே இல்லாம போயிருந்தா எவ்வளவோ நிம்மதியா இருக்கும். பிறப்பும் இறப்பும் உங்க கையில இல்லப்பா, அது ஆண்டவன் சித்தம். அந்த ஆண்டவனுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? அநியாயம் என் குடும்பத்தை சேதரிச்சு என்ன அநாதி ஆக்கிட்டானே. பந்தங்களை பிரிஞ்சாத்தான்ப்பா பரம்பொருளோட சேர முடியும். ஐயா என்ன சொல்றீங்க? சொந்த பந்தங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை உன் சந்தோஷத்தை சூறையாடிடுச்சு. இனி ஆத்மாவுக்காக வாழ்ந்து பார், உனக்கு அமைதி கிடைக்கும். வா. பத்து நாளா அன்னாகாரம் எதையும் ஏத்துக்கல, மூலிகை மருந்துகளையும் மறுத்துட்டீங்க. ஏன் இந்த மௌன போராட்டம்? என்னுடைய நெடும் பயணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. ஆவி பிரிஞ்ச உடனே என் பூத உடலை இந்த இடத்துல சமாதி பண்ணிடு. ஐயா பத்து வருஷமா
இந்த பரதேசிக்கு பணிவிட செஞ்சே ஓ காலத்தை கழிச்சுட்டு நீ உடம்புல காவி கட்டலைனாலும் கூட மனசுல காவி கட்டின சன்னியாசி எனக்கு தெரிஞ்ச மூலிகை வைத்தியம் அத்தனையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அத நோய் நொடியில வாழும் பாமர மக்களுக்கு பயன்படுத்து பரவாயில்ல நம்ம திட்டத்தோட முதல் கட்டத்தை இங்கதான் ஆரம்பிக்க போறோம் அறிமுகத்தை கொஞ்சம் பலமாக போடு கவலைப்படாதீங்க நான் நடிக்கிற நடிப்புல இந்த ஊரையே அடுத்த ஒரு காரணம் குத்துப்படுறேன் அந்த ஊருக்கு நாம போகணும் என்னைய கூப்பிட்டீங்க உன் காதல பூ இருக்கு ஐயாவுக்கு என்ன வேணும் அண்ணன் சாப்பிடுறதுக்கு ஆரிச்சு ஓவல் பூஸ்ட் கொக்கரக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க டீ காபி தான் இருக்கு என்னண்ணே நம்ம கேட்டது எதுவுமே இல்லையா என்னப்பா இது வந்த உடனே இங்க மூட கிடக்குறாங்க சரி காப்பியாவது போட சொல்லு டீ கடை நீ என்ன பண்ற பால் சாஸ்தியா தண்ணி கம்மியா டிக்காசம் சாஸ்தியா சக்கரை கம்மியா குட்டிச்ச உடனே உயிர் போற மாதிரி ரெண்டு காப்பி உயிர் போற காஃபி அவனுக்கு மட்டும் சரிங்க இங்கம்மா ரெண்டு காப்பி கொண்டா சரிங்க அண்ணன் யாரு சொக்கு சத்துமா சத்துமா இவரையா தெரியாம சொல்ற இவரைத்தான் தெரியாதுன்னு சொல்றேன் இவர் தான் பிரபல சினிமா டைரக்டர் சித்தன் பேனர்ஜி சினிமா படம் எடுக்கிறவங்களா ஆமா கிராம சூழ்நிலையில ஒரு சின்ன காதல் கதையை எடுத்து விடலாம்னு ஒரு குக்கிராமம் தேடி அலையிறேன் இங்க ஏதாவது குக்கிராமம் கிடைக்குமே இதுவும் குக்கிராமம் தாங்க இங்கே தங்கி படம் எடுங்க ரொம்ப சின்னதா இருக்கு ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள் நான் சாகிறதுக்குள்ள சினிமாவில வேஷம் கட்டணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஒரு வேஷம் கொடுங்க இந்தாங்க காப்பி ஓகே உனக்கு வேஷம் கிடைச்சாச்சு யாரு பத்தி யாருக்குடா வேஷம் தர ஐயா உங்க பேர் என்ன காதல் நினைச்சேன் நினைச்சேன் இந்த கிராமத்தை பத்தி சில விவரங்கள் தேவை சொல்றீங்களா கேளுங்க சொல்றேன் இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருக்கா கோர்ட்டு கச்சேரின்னு எங்க ஊர்ல கிடையாதுங்க அதுக்கு 8 மைல் தள்ளி போகணும் சரி உங்க ஊர்ல விவரம் தெரிஞ்ச முக்கியமான புள்ளிகள் யாராவது இருக்காங்களா குறிப்பிட்டு சொல்றது மாதிரி இந்த ஊர்ல ராஜம்மானு ஒரு பணக்காரங்க இருக்காங்க சின்ன தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு டாக்டர் பேரு அருணகிரி அவரு பாக்குறதா வைத்தியம் குடுக்கறதா மருந்து காதலகிரி சோனகிரி கொஞ்சம் கூட வந்து ஊர்ல நாங்க தங்கறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணி கொடு அகட்டுங்க கொஞ்சமாவும் கொட்டு வா டெண்ட் அடிக்கல ஒரு ஆள் பத்தாது சாப்பிட்டியா சாப்பிடலையா ஐயோ பாவம்
கோயில் மணி எட்டாச்சு, கூட்டம் செய்யறதுக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. சாமி, அடி லட்சுமி வந்துட்டியா? கோயிலையும் ஜெயிலையும் தான் மணி அடிச்சா சாப்பாடு கிடைக்கும். இந்த மணி அடிச்சாச்சு வந்துட்டேன். प्रार्थन सोरे पड़को ना उन तर மல்லிகைப்பூ முழம் என்ன விலை? 50 பைசா. எத்தனை முழம் வேணும்? ஆசாரி, 50 பைசாவா? உங்க அம்மா கண்ணு தெரியாத குருடிங்கிறதுனால பூ விலைய கண்ணு மண்ணு தெரியாம ஏத்தி விட்டுட்டாளா? எங்க அம்மாக்கு மட்டும் கண்ணு இருந்திருந்தா உங்க மூஞ்சிக்கெல்லாம் பூவே விற்க வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க. ஆமா, இது கொண்ணு பறச்சில இல்ல. விக்கிற பூ ஒரு முழம், உனக்கு வாய் நாலு முழம், குடு ரெண்டு முழம். வியாதிகளை படிப்படியா கீழே இறக்கி குணப்படுத்தணும். இப்ப வரானுங்களே டாக்டர் பசங்க, அவங்க மாதிரி இல்லையா? நானு பழம் பெரும் டாக்டர். இப்போ கால் வலிக்கு ஒரு மருந்து எழுதி கொடுக்கறேன், அது கீழே இறங்கி தரையோட போயிடும். கோலி, என்னப்பா இந்த மருந்து கலைக்கு பயனிட கொடுப்பா. சரிப்பா, போய் போய் வாங்க. சரிங்க. டாக்டர் ஐயா. ஆ வாமா. ஊர்ல ஒரு நல்ல டாக்டர் இருந்தா விட மாட்டீங்களே? உனக்கு என்ன உடம்பு? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. எங்க அம்மாக்கு தான் நாலு நாளா காய்ச்சல், அதான் உங்ககிட்ட மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இத பாரு, இப்ப நான் அவசரமா வெளியில போறேன். நம்ம ராஜமாமகன் கால் உடைஞ்சு படுத்திருக்கான்ல, நான் உனக்கு கால் கிட்ட பிரிக்க போறேன். உங்க அம்மா சாதாரண காய்ச்சல் தானே? என் மகன் பூபதிரி சொல்லி மருந்து வாங்கிட்டு போ. ஏன் டாக்டர், ஜீவாக்கு பழையபடி கால் வந்துருமா? இந்த அருணகிரி கைப்பட்டா ஒடிஞ்ச கால் கூட ஒட்டிக்காதா? இத பாரு, அவன் இன்னைக்கு ஓடி ஓடி போய் எல்லார்ட்டையும் பெருமையை பேச போறான். பூபதி மருந்து கொடுப்பா. காய்ச்சலுக்கு மருந்து கொடுங்க. அடடே, காய்ச்சலா? எங்க போயிருந்தா? காய்ச்சல் எனக்கு இல்ல, எங்க அம்மாவுக்கு. மரியாதையா மருந்து கொடுங்க. என் காய்ச்சலுக்கு நீ மருந்து தர மாட்டேங்கிறிய? உன் காய்ச்சல் நிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? சாணிய கரைச்சி தலையில ஊத்தி விளக்கு மாத்தால சாத்தினா ஒரே நாள்ல இறங்கி போயிடும். இந்தாடே, இந்த ஊர்ல இருக்கிற ஒரே டாக்டர் எங்க அப்பா தான். அவருக்கு இருக்கிற ஒரே மகன் நான் தான். என்ன பகைச்சுக்கிட்ட? உன்னையோ உங்க அம்மாவையோ வியாதியிலேயே சாகடிச்சிடுவேன். ஜாக்கிரத. மானத்தை விட உயிர் ஒன்னு எங்களுக்கு பெருசு இல்ல. போடா. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங் மார்னிங். எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். இருக்கல்ல, அது போதும். இப்போ கால் கட்ட பிரிக்க போறேன். பிரிச்ச உடனே முன்ன மாதிரி சும்மா தாவி பிரிச்சு ஓட போறேன். ஏழு மலையானே, என் பிள்ளை நல்லபடியா எழுந்து நடந்தாலும் ஏழு மலையும் நடந்தே வந்து உனக்கு அபிஷேகம் பண்றப்பா. இந்த கால் நல்ல குணமா இருக்கு, அத பிரிப்போம். இந்த கால் கூட நல்ல குணமா இருந்து தம்பி, ரெண்டு கால் கட்ட வலியை மடக்கு பார்க்கலாம். வெறும் மடக்க முடியல டாக்டர். அவசரப்பட்டு சொல்லாதப்பா, ட்ரை பண்ணி பாரு.
எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் டாக்டர், முடியல. என்னது? என் காலில் உணர்ச்சி இல்லை டாக்டர். உணர்ச்சி இல்லையா? வலிக்குதா? வலிக்கல. வலியே தெரியலையா? மை காட், கால் நரம்புகள் செத்து போச்சு. டாக்டர் என்ன சொல்றீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. மன்னிக்கணுமா, இனிமே இவனால ஆயுசுக்கும் நடக்க முடியாது. டாக்டர், கணவனை பறி கொடுத்தனா என் ஒரே பிள்ளை முகத்தை பார்த்துதான் ஆறுதல் அடைஞ்சுக்கிட்டு வர்றேன். இவனுக்கு ஏதாவது ஒன்று நான் என்னால தாங்கிக்க முடியாது டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் பெரிய டாக்டரை பார்த்து எப்படியாவது என் பிள்ளைய நடக்க வச்சிருக்கு. இந்த அருணகிரி முடியாதுன்னு சொல்லிட்டா அந்த ஆண்டவங்க கிட்ட வச்சிட்டு போனாலும் இவனை குணப்படுத்த முடியும். I'm very sorry. நான் வரேன். பாபா, நீ ஒரு பைத்தியம் நினைச்சுட்டு இருந்த, பைத்தியம் பார்க்க கூட உனக்கு தெரியுமா? மிருகங்களுக்கு மட்டும்தான் வைத்தியம் பாப்பியா, இல்ல மனுஷங்களுக்கும் பாப்பியா? மனுஷங்களுக்கும் பாப்பேன். பாபா பாபா, எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு ஜீவா. அவர் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன் பாபா. பாபா, என்னாலதான் அவருக்கு ரெண்டு காலம் உடைஞ்சு போச்சு. இன்னொரு டாக்டர் பார்த்து இனிமே அவர் ஆயுஸ்க்கும் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பாபா, நீ மாத்திரம் ஜீவாவோட காலை குணப்படுத்திட்டா ஆயுஸ்க்கும் நான் உன் காலுக்கு பூ போட்டுட்டு இருப்பேன். முதல்ல பையனை பார்த்துட்டு தான் எதுவும் சொல்ல முடியும். இப்பவே அவர் உனக்கு காட்டுறேன், வா போயா. அம்மா, அம்மா. யாரு? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? வந்துமா, இவர் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற பாபா. இவருக்கு வைத்தியம் எல்லாம் தெரியும்னு சொன்னாரு. அதான் ஜீவாவோட காலை குணப்படுத்த முடியுமான்னு பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். சண்டாளி, என் பையன் காலைய முடமாக்குறது இல்லாம அவன் உயிரிய வாங்கறதுக்கு யாரோ ஒரு பரதேசி பையில கூட்டு வந்திருக்கியா? போடி வெளியே. அம்மா, என்ன என்ன வேணும்னாலும் திட்டுங்க, படிங்க. ஆனா என் மேல இருக்கிற ஆத்திரத்துல உங்க பையன் கால் குணமாக்குறத கெடுத்துடாதீங்கப்பா. தயவு செஞ்சு பாபாவ ஒரே ஒரு தடவை ஜீவாவ பார்க்க விடுங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிடுறம்மா. ஜீவா, என்ன நெஞ்சத்துல அவன் பேர சொல்லுவேன். இன்னொரு தடவை என் மகன் பேரும் வாயில வந்தது அம்மாவின் மகளை ஊற விட்டே வரச்சிடுவேன். ஆனா அத நாயங்களா? அம்மா, என்னையா? தீராத வியாதிகள் சில சமயம் திரும்பினால சரியாகலாம். அப்படி இந்த பரதேசியால கூட உங்க பையன் குணமாகலாம். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அவனை பார்க்க விடுங்க. சரிவா, நீ எப்படி வர்ற? போய் வெளியே. தம்பி, இவர் யாரோ பாபாவா, வைத்தியம் தெரியுமா, உன் காலை காட்டலான்னு கூட்டு வந்தப்பா. என்ன பாபா, செத்து போனவன் கைய பிடிச்சு நாடி பார்க்க வந்திருக்கீங்களா? பாருங்க. ஏன் நிக்கிறீங்க? பாருங்க. ஏன் பாபா மௌனமா இருக்கிறீங்க? என் பையனை நடக்க வைக்க முடியாதா? நிச்சயமா முடியும் பாபா. முறிஞ்சு போன எலும்புகள் முறையா வச்சு கட்டப்படல, திரும்பவும் அந்த எலும்புகளை ஒழுங்குபடுத்தி கட்டினா உங்க புள்ள நடக்க வாய்ப்புண்டு. பாபா, என் பிள்ளைய மட்டும் நடக்க வச்சுட்டீங்கன்னா எங்க உயிருள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். நாளைக்கே நீங்க சிகிச்சை ஆரம்பிக்கலாம், அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்யறேன். முகத்தை பார்த்தா அப்படியே ராதா சரோஜா மாதிரி இருக்கு. கண்ணு ஹேமமணி மாதிரியா இருக்கு. இடுப்பு ஹெலன் மாதிரி இருக்கு. யோ, குரல் அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கு. யாரையா நீங்க? குளிச்சிட்டு வர பெண்ணுகிட்ட வழி மறிச்சு கண்ணா பின்னான்னு பேசுறீங்க. சொக்கு, நம்மளை பத்தி கக்கு. இவர் தெரியாது, இவர் தான் பிரபல சினிமா டைரக்டர் சித்தன் பேனர்ஜி. நான் அவருடைய அசிஸ்டன்ட் சொக்தி. உங்க ஊர்ல படம் எடுக்கிறதுக்காக டென்ட் அடிச்சிருக்கோம். சினிமா டைரக்டரா? இத கொஞ்சம் பிடிங்க. வணக்கம் சார். கீதகாயா பத்திரோனே. பொண்ணு, நீ குளிக்க வந்த நேரம் நல்ல நேரம். உன்னுடைய முகவெட்டு உடல் கட்டு எல்லாத்தையும் டீடைல்டா பார்த்தாச்சு. இனிமே டிரஸ் போட்டுதான் பாக்கணும். உன் பேர் என்ன? சுந்தரி. பேரு பரவாயில்ல,
நான் எடுக்க போற படத்துல உன்னையே கதாநாயகியா போடுறத முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? பாலா சுந்தரி பாலா எனக்கு சினிமா நடிக்க கொள்ளாததான். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. கூட அவுத்துறேன். சேலையில் இல்லைங்க, எங்க அப்பா கிட்ட தான். அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. அப்பா யாரு? எங்க ஊரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார், பேர் வைத்தியநாதன். ச்சே, அவ்வளவுதானே வாத்தியாரு? பள்ளி கூட மணி அடிக்கிறதுக்குள்ள அவர் அனுமதியை நான் வாங்கிட்டு வரேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. வரேங்க. போயிட்டு வா. தினம் இங்கே வந்து குளி. ஒரு 60 70 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு சின்ன தமிழ் படம் எடுக்கலாம்னு இருக்கேன். எடுங்க எடுங்க. யார் கதாநாயகன்? ஆ மை பாய் கஜினிகாந்த். கஜினிகாந்த் தான். யார் கதாநாயகி? அதுக்கு தான் புதுசா ஒரு பொண்ண போடலாம்னு இருக்கேன். போடுங்க போடுங்க. யாரை போட போறீங்க? உங்க பொண்ண தான். ஏன் பொண்ணையா? மாத்தி. உன் பொண்ணு மட்டும் என் படத்துல நடிச்சி அந்த படம் வெளியில வந்துச்சுனா நீ வெளியில வர முடியாது. ஏன்? ஊட்டில எஸ்டேட், கொடைக்கானல்ல பங்களா, காஷ்மீர்ல தோட்டம், காசியில சத்திரம், எல்லாமே வாங்கி போடலாம். அது மட்டும் இல்ல, உன் பொண்ண சுத்தி எப்ப பார்த்தாலும் டர்ரு புர்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏங்க? கார் சத்தையா? அப்புறம் பாரு, உன் பொண்ணு டே நைட் பிஸி ஆயிடுவா. அதுதாங்க எனக்கு பாப்பாவுக்கும் வேணும். எனக்கு பாப்பா வேணும். நடிக்க விடுறியா? இது என்னங்க கேள்வி? அதான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மகுடி ஊதி என்ன மயக்கிட்டீங்களே. பாப்பா நிச்சயமா உங்க படத்துல நடிப்பா. மெதுவா ரெண்டு காலையும் மடக்கி பாரு. இன்னும் 15 நாள்ல உங்க புள்ளி எழுந்து நடப்பா. லட்சுமி! ஜீவா! என்னா கபோதி பசங்களா? ஓசியில வைத்தியம் பண்றான்னு சொன்ன உடனே என்ன விட்டுட்டு இந்த பரதேச போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்க என்ன பெரிய டாக்டர்? பாபா கைப்பட்டா எந்த வியாதியும் பறந்து போயிடுது. இப்ப அப்படித்தாண்டா தெரியும். அப்புறம் 1008 சிக்கல் வரும். அப்ப இந்த பரதேச போய் ஓடிடுவான். நீங்க எல்லாம் எங்கிட்ட தாண்டா ஓடியாரணும்? உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. ஏண்டா பரதேசி பயல, நான் படிச்சு பட்டம் வாங்கின டாக்டர், சட்டப்படி நான் தான் மருந்து கொடுக்கணும். நீ பில்லி சூன்யம் படிச்சுட்டு வந்து ஜனங்களையா ஏமாத்துற? வைத்தியம் பண்றதுக்கு உனக்கு என்னடா யோகியதை இருக்கு? டாக்டர் பிரபு நம்மிடமிருந்து மறைந்த பல வருடங்கள் ஆனாலும் அவர் மருத்துவத்துறைக்கு செய்த சேவை என்றுமே நம்மிடமிருந்து மறையாது. நரம்பு மூளை சிகிச்சை மன்னரான தி கிரேட் நியூரோ சர்ஜன் டாக்டர் பிரபுவின் உருவப்படத்தை திறந்து வைப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். அது மட்டுமல்ல, புதிதாக கட்டப்பட்டுள்ள நியூரோ சர்ஜரி வார்டுக்கு டாக்டர் பிரபு மெமோரியல் வார்டு என பெயர் வைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உன் பொண்ணுக்கு பவுடர் பூசி கொண்டானா? உன் பொண்ணே பவுடராக்கி கொண்டிருக்கு. ஐயா தப்பா நினைக்காதீங்க, சினிமால நடிக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த ஆர்வத்துல அப்படியே அள்ளி பூசிக்கிச்சு மாவ. இந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் இருக்கணும் சொல்லி இருக்கேன். அப்படியா? அப்ப சுந்தரி நீ மட்டும் உள்ளவா. இருங்க இருங்க. எங்க பொண்ண மட்டும் தனியா? சொக்கு, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். இதையும் பாத்துக்க, நம்ம கதையே இதுலதான் இருக்கு. வெளியில விட்டா காப்பி அடிச்சிருவான். நீ வாமா போங்க. இவங்க வா. அண்ணன் டெஸ்ட் எடுக்கணும். மேக்கப் டெஸ்ட், காஸ்டியூம் டெஸ்ட், டெஸ்டுக்கு டெஸ்ட், வாய்ஸ் டெஸ்ட், இதெல்லாம் எடுக்கணும். இன்னும் என்ன லேசா நினைச்சுக்கிட்டியா? என்ன வளவளப்பான கண்ணம், இப்பதான் எண்ணெயில போட்டு எடுத்த போண்டா மாதிரி இருக்கு. இப்படிதான் கஜினிகாந்த் தொட்டு பேசுறக்க? அவர் இதுக்கு மேலேயே தொடுவார், அவரை பத்தி உனக்கு தெரியாது. ஆ, இது என்னது? புதுசா வாங்கின பிலிப்ஸ் டியூப்லைட் மாதிரி இருக்குது.
இப்படிதான் கஜினிகாந்த் கையை பிடிச்சு பேசுற சார். கஜினிகாந்த் என்ன இந்த ஊரே உன் கையை பிடிக்கிற மாதிரி நான் செய்யறேன், கவலைப்படாத. முக்கியமான விஷயம், உன் தாவணி எடுத்துரு. ஐயோ என்ன சார்? என்ன நீ உடவே? தாவணி சினிமாவுக்கு முதல் எதிரி, அதை கட்டிட்டு இதோ இந்த நீச்சலுடைய மாட்டிக்க. உள்ள போனா என் மாவ என்ன ஆனான்னு தெரியல, ஒரு முக்கால் முனகல் கூட கேட்கல. சொக்கு, எனக்கு என்னமோ பக்கு பக்குன்னு இருக்குது. என் மகளோட தாவணி என் மானமே போச்சு. ஊட்டில எஸ்டேட் வேணுமா? வேணாமா? வேணும். அப்ப உக்க. என் மகளோட ஜாக்கெட்டு இப்ப அவமானமும் போச்சு. உடைக்கல பகல வேணுமா? வேணாமா? வேணும். அப்ப உக்க. ஐயோ 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 ஐயோ, என் பொண்ணோட உள்பாவாட எங்க ஊரோட மானமே போச்சு. காஷ்மீர்ல தோட்டம் வேணும். அப்ப உக்காரியா? பாத்தி பாத்தியா, உன் பொண்ண எப்படி மாத்தின பாத்தியா? ஐயோ மகளே, இது என்ன அலங்கோலம்? கத்தி சுனியில வந்து நிக்கிறியே, நம்ம குடும்பத்தோட பேரே பீஸ் பீஸா போயிடுமே. பேர் போன என்னப்பா? நம்ம கார்ல போக வேண்டாம். வேணும். அப்புறம் என்ன? எப்ப நீ இப்படி வாணி? பாத்தி, உன் பொண்ணையே என் படத்துல கதாநாயக செலக்ட் பண்ணிட்டேன், படத்துக்கு புது பேர் வச்சுட்டேன். என்ன பேரு? சுளுக்கு சுளுக்கு சுளுக்கு. சரதா, சொல்லும் போதே நாக்கு சுளுக்கிக்கும் போல இருக்க. நாக்க விடு, உன் பொண்ணுக்கும் புது பேர் வச்சாச்சே, சுளுக்கு சுனிதா. தமிழ்நாட்டு ரசிகர்கள் கொடுத்து வச்சவங்க. எங்க ஒரே பொண்ணு விஷத்தை குடிச்சுதான் மோசம் பண்ணிட்டு போடுவா போல இருக்கு. இவ எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும் பாபா. மகளே வடிவுரு, பாபா அவர் தொடாதீங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நண்பனுக்கு முந்தானியை விரிச்சவ, கட்டின புருஷனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவ, விஷயம் வெளியாயிடுச்சுன்னு விஷம் குடிச்சுட்டா இந்த உபச்சாரிய காப்பாத்தாதீங்க. இப்ப செத்தாதான் இந்த ஊருக்கே நல்லது. பாபா, ஊர் ஆயிரம் சொல்லட்டும் பாபா, எங்களுக்கு எங்க மக உயிர் தான் முக்கியம். இவளை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும் பாபா. பாபா, நீங்க ஒரு மானமல்ல மனுஷா இருந்தா இந்த மான கட்ட அவளை தொடாதீங்க. எப்படியாவது என் மகளை காப்பாத்துங்க பாபா. காப்பாத்தாதீங்க பாபா. எப்படியாவது என் மகளை காப்பாத்துங்க பாபா. மக போயிட்டாப்பா. எங்க அம்மாவுக்கு காய்ச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு, வந்து பாருங்க பாபா. உள்ளவா பாபா? அம்மா, பாபாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க பாபா, உள்ள வாங்க. எனக்கு தான் உங்களை பார்க்க கொடுத்து வைக்கல. என் பொண்ணு உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா பாபா. பாபா, தீராத வியாதியெல்லாம் உங்க கைப்பட்டாலே தீர்ந்துடும். ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க உங்க புனிதமான கைப்பட்டு என்னோட வியாதியும் இருட்டும். பாருங்க பாபா. பாபா, நீங்க ஒரு மானமுள்ள மனுஷனா இருந்தா அந்த மானம் கட்டவளை தொடாதீங்க. நீங்க யாரு? ஏமா அப்படி பதற? நம்ம பாபா தாமா. பாபாவா? பாபா, ஏனோ தெரியல, நீங்க என்ன தொட்ட உடனே எனக்குள்ள ஒரு அதிர்ச்சி. என்ன தொடாதீங்க பாபா, என்ன தொடாதீங்க. அம்மா இத பாரு, உன் முகத்தை பார்த்த உடனே உனக்கு என்ன வியாதின்னு பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கும். பாபா, நீங்க மருந்து கொடுங்க.
பாபா ராஜம்மா பையன் ஜீவா வாங்க தம்பி என்ன விஷயம் நாளைக்கு எங்க அம்மா உங்களை பொண்ணு பார்க்க வராங்க என்ன சொல்றீங்க சொல்றேங்க நாளைக்கு எங்க அம்மா உங்க லட்சுமிய பொண்ணு கேட்க வராங்க ஏன் பொண்ணையா யாருக்கு தம்பி எனக்கு தான் அத்தை அத்தையா ஆமா அத்தை நானும் லட்சுமியும் உயிருக்குயிரா நேசிக்கிறோம் எங்க அம்மாக்கு அதுல முழு சம்மதங்க அதனாலதான் சம்பந்தம் பேச நாளைக்கு எங்க அம்மா இங்க வராங்க லட்சுமி என்னம்மா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா ஜீவாதா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க அம்மா கிட்ட வந்து பேசிக்கோன்னு சொல்லிட்டேன் தம்பி என் பொண்ணு ஊருக்கெல்லாம் பூ வித்தாலும் தனக்குன்னு கொஞ்சம் பூ வாங்கி வச்சுக்க கூட முடியாத அளவுக்கு ஏழப்பா எங்க சம்பந்தம் உங்க அந்தஸ்துக்கு ஒத்து வருமானு நல்லா யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க இடி விழுந்த வீட்டுக்கு யாருமே கூடி போக மாட்டாங்கப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க லட்சுமி கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஏழை அப்புறம் இந்த ஊர்லயே பெரிய பணக்கார வீட்டுக்கு அவதான் ராணி நீங்க கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம் நான் வரேங்க லட்சுமி நான் வரேன் லட்சுமி அம்மா யாரையுமே பார்க்க முடியாத குருடி நமக்கு எங்க மாப்பிள்ளை பார்க்க போறானு நீயே பாத்துட்டியாமா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா
இந்த பாருங்கம்மா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு என்ன சீதம் நடக்கும் தெரியுமா? பிரம்மாண்டமான இந்த பங்களா, 40 லட்சம் மதிப்புள்ள நர்சிங் ஹோம், ஊட்டி கொடைக்கானல் கெஸ்ட் ஹவுஸ், 3 டீ எஸ்டேட், 3 ஃபாரின் கார், 10 லட்சம் ரூபாய் கேஷ். போதுமா? இன்னும் உங்க அந்தஸ்துக்கு எங்க அந்தஸ்துக்கும் ஏனு வச்சாலும் எட்டாதுங்க. உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னா நாங்க போன ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கோம். பாபா, இன்னைக்கு ஜீவனோட அம்மா இந்த பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு இங்க இடம் போதாதுல்ல, அதனாலதான் மண்டபத்துல அந்த நல்ல காரியத்தை வச்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம், பொண்ணை விட்டு சார்பில் பேசுறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆம்பளை நீதான். அதனால உளறி கொட்டாம ஒழுங்கா பேசு. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க கல்யாணம் மாதிரி என் கல்யாணத்தை நடத்துவீங்களா? பாபா, இந்த நகை நட்டு சீசனத்தி இதெல்லாம் கேட்டாங்கன்னா நாங்க ரொம்ப ஏழை, வசதி இல்லாதவங்கன்னு நீயே சொல்லிடு. அம்மாடி, மாப்பிள்ளை வெட்டுக்காரங்களை எப்ப வருவாங்க? வந்துருவாங்கம்மா. அத்தை வராங்கம்மா, வரங்க. இந்த சந்திரத்தை கையில இருக்கும், அவங்க பக்கத்துல வந்தவுடனே நான் பிள்ளைங்க இருந்துவேன். உடனே வாங்க சம்பந்தி, இந்த சந்திரத்தை எடுக்கணும்னு சொல்லு. அப்பா வராங்கம்மா. வாங்க சம்பந்திமா, வாங்க சந்தனம் எடுத்துக்கங்க. ஏண்டி வாங்க சம்பந்தியா, உங்கள்ட்ட சந்தனம் வேற எடுத்துக்கணுமா? உங்க மகன் ஜீவாதாமா, நீங்க பொண்ணு கேட்க வரது சொன்னாரு. அவன் ஆம்பளடி, 1000 சொல்லுவான். அதுக்காக உன்ன மாதிரி பித்தக்கார கழுதிங்க வீட்டுல வந்து நான் வந்துக்கணுமா? நீ இந்த ஊருக்கு எப்படி வந்தேன்னு கொஞ்சம் நினைச்சு பாருடி. 5 வயசு பிள்ளைய அனாதைய கூட்டிட்டு இங்க வந்து நின்னப்ப என் தீப்பட்டி கம்மல் உனக்கு வேலை பட்டு கொடுத்தேன். அங்க நடந்த தீவிரத்துல கண்ணு ரெண்டையும் போக்கிட்டு உருடையா வந்து நின்னப்ப பரிதாபப்பட்டு மண்டபத்துல இடம் கொடுத்து உண்டை கட்டிக்கு வழி பண்ண நன்றி கட்ட நாயே, அத்தனையும் மறந்துட்டு யோ பண்ண ஏழை வெட்டு மருமகளாக்க பாக்குறியா? அம்மா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. உங்க புள்ளை என் பொண்ணும் பழகிறது இந்த ஊர் முழுக்க தெரியுமா? இனிமே என் பொண்ணுக்கு வேற எங்க மாப்பிள்ள கிடைக்காது. அம்மா, உங்களை தெய்வமா கும்பிட்டு கேக்குறம்மா, என் பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுங்கம்மா. அந்த நன்றி கடந்த தீக்கிறதுக்கு நான் உங்க வீட்டுல நாயா வழக்கிறோமா? நாயா வழக்கிறேன். அடியே, நல்ல குடும்பத்துல பிறகு பொண்ணுக்கு தாண்டி புருஷன் வேணும். தாத்தந்தர் தெரியாத உன் பொண்ணுக்கு தினம் ஒரு மாப்பிள கிடைப்பான். இத பாருடி, என் வீட்டுக்குள்ள உன் வீட்டுக்கு மாப்பிள்ளைய வருவான்னு கணவனை நினைக்காது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா, என் பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுங்கம்மா. பாபா பாபா, அந்த அம்மா கிட்ட சொல்லுங்க பாபா, என் பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க சொல்லி. அம்மா, அவங்க போயிட்டாங்கம்மா. போயிட்டாங்களா? போயிட்டாங்களாம்மா? ஐயோ ஐயோ, லட்சுமி அவங்க போயிட்டாங்க. ஐயோ, அவங்களுக்கு அது ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் நினைச்சேன். உடம்பெல்லாம் நடந்தது, பாட
காத்து வேற அதிகமா இருக்கு பாபா இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்ல தங்கிட்டு நாளைக்கு காத்துல வரலாம் வா வா பாபா மெதுவா வா பாபா சும்மா உள்ள வா யாரு பாபாவா ஆமாமா நம்ம பாபா இந்நேரத்துல ஏன் அவரை இங்க கூட்டிட்டு வந்த பாவம் பாபாவுக்கு குளிர் காய்ச்சல் வெளியில பேய் காத்தடிக்குது மழை வர மாதிரி இருக்கு அதான் இன்னைக்கு ராத்திரி மட்டும் நம்ம வீட்லயே தங்கிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேம்மா முதல்ல அவரை வெளியே அனுப்பு அம்மாமா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுமா பாபாவை பார்த்தா பாவமா இருக்கு இன்னைக்கு ராத்திரி மட்டும் தங்கிட்டு போட்டுமா பாவம் புண்ணியம் பார்த்ததுனால தாண்டி நான் இன்னைக்கு இந்த பாழு மண்டபத்துல படுத்து கிடக்கேன் இத பாரு முதல்ல அவரை வெளியே போக சொல்லு அம்மா நான் சொல்றதை செய் கண்ணம்மா வந்து தங்கறதுக்கு இதோ சத்தம் இல்லடி பாபா இத பாருங்க முதல்ல வெளியே போங்க இல்லன மரியாதை கெட்டு போயிடும் போயிடுங்க இங்க இருந்து போயிடுங்க போயிடுங்க பாபா பாபா என் மேல ரொம்ப கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு மருந்து கொடுத்து காப்பாத்தின உங்களை ரொம்ப மரியாதை குறைவா நடத்திட்டேன்ல என்ன மன்னிச்சிருங்க பாபா பாபா உங்ககிட்ட ஈவு இருக்கும் இல்லாத மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இந்த குருட்டு பொம்பளை கிட்ட ஒரு இருட்டு காரணம் இருக்கு பாபா நான் பெத்த பொண்ணு கிட்ட கூட சொல்லாத அந்த ரகசியத்தை ஏனும் உங்க கிட்ட மட்டும் சொல்லி அயனும் போல தோணுது பாபா இந்த ஊர் உலக நினைக்கிற மாதிரி அவனு பிச்சைக்காரி இல்ல அனு காரு பங்களா பணம் எல்லாம் பார்த்தவதான் என்னடா கோவில் மண்டபத்துல உட்கார்ந்துகிட்டு பொழு மண்டபத்துல வாழற மாதிரி பேசுறாளேன்னு நினைக்கிறீங்களா பாபா பாபா நான் யாரு தெரியுமா பாபா நான் யாரு தெரியுமா நான் ஒரு பிரபல டாக்டரோட மனைவி என் புருஷன் பேரு டாக்டர் பிரபு தெரியுமா பாபா பாபா மூல ஆபரேஷன் செய்யறதுல அவருக்கு நெஞ்சின மூலையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க நரம்புகளோட உணர்ச்சிகளை புரிஞ்சு வச்சிருந்தாரே தவிர உள்ளத்தோட உணர்வுகளை அவர் உணரவே இல்லை பாபா அவர் உணரவே இல்லை அதனாலதான் குழப்பமே இல்லாம வாழ்ந்த எங்க குடும்ப பாதையில ஒரு குறுக்கு பாதை விழுந்துச்சு அதுக்கு காரணம் யார் தெரியுமா பாபா என் கணவர் தான் எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு நண்பர் அந்த அழு ஒரு ஓவியர் அந்த ஓவியர் நோயில படுத்துட்டார் அவரை கூட்டிட்டு வந்து வீட்டிலேயே வச்சு வைத்தியம் பார்த்தார் எங்க வீட்டுக்காரர் அப்பா புருஷனுக்கு முன்னாடி படம் மாத்திரத்துக்கே வெட்கப்படுறவன் நான் அப்படிப்பட்ட எனக்கு அவரோட நண்பரை தொட்டு தூக்கி தொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு பாபா அடுத்தவன் கைப்படாம வாழ்ந்த எனக்கு என் கையை அடுத்தவன் மேல பட வேண்டிய அருவறுப்பான சூழ்நிலை அதனால எனக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்கள் அத்தனையும் என் கணவருக்கான பொறுத்துக்கிட்டேன் பாபா ஒன்னாய் அந்த நண்பரோட வியாதி குணமாகி வீட்டை விட்டு போற நேரம் அப்போ எங்க வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரு அந்த சமயத்துல தான் பாப்பா அந்த சமயத்துல தான் விதியின் வாழ்க்கையில விளையாடிடுச்சு பாபா Thank you.
ஒரே மகளை எப்படியாவது நல்லபடியா வாழ வைக்கணுமேங்கிற ஆசைதான் பாபா. எனக்கு வேறு எழுவும் இல்ல பாபா, நான் வாழணும் என்னுடைய. இதுவரைக்கும் தம்மா துண்டு படம்னு நீ ஷூட்டிங் பண்ணிருக்கிறியாயா? தம்மா துண்டு எடுத்தா கண்ணுக்கே தெரியாதியா? கிழிச்சு நீ எப்ப ஷூட்டிங் நடத்துறது? நான் எப்ப எல்லா சொத்தையும் சேகரிக்கிறது? இப்ப ஏன் சட்டைய பிராண்ட? சொக்கு சுளுக்குக்கு நாம கத்து தர வேண்டிய காட்சி என்ன பாக்கி? முதலிரவு காட்சி தான் பாக்கி. ஆமா, அதனால உன் பொண்ணுடைய ஃபர்ஸ்ட் நைட்ட உன் வீட்லயே வச்சுக்கலாம்னு பாக்குறேன். என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன கேட்காமலேயே என் மகளுக்கு கல்யாணம் வேற நடந்து போச்சா? ஏன் அலற? படத்துல கஜினிகாந்துக்கும் உன் பொண்ணுக்கும் நடக்க போற முதலிரவு காட்சியை சொன்னேன், அதுக்கான ஏற்பாடுகளை போய் செய்ய. ஒத்திகை முடிஞ்சதும் அவுட்டோர் யூனிட்டுக்கு தந்தி கொடுத்துருவேன். ஊர் எல்லையில நீ வேலை பார்த்த உடனே ஊட்டிக்கு போய் எஸ்டேட் தேட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. பால் பாயசம்? பால் பாயசமா? இன்னைக்கு என்னமா விசேஷம்? வருஷத்துல ஒரு நாள் பால் பாயசம் பண்ணுவேன். இன்னைக்கு என்னமா விசேஷம்னு நான் உன்ன கேப்பேன். அப்பாவுக்கு பிடித்தமான பால் பாயசம் சொல்லி எனக்கு கொடுப்பேன். அப்புறம் அப்பாவுக்கு பிடித்தமான பாட்டையும் பாடுவேன். அதுக்கு என்ன இப்போ மறந்துட்டியா? இன்னைக்கு உன் கல்யாண நாள்.
Mama.
துளுக்கு இன்னைக்கு முதல் இரவு காட்சிக்கு ஒத்திக்க பார்க்க போறேன். முக்கியமான காட்சி. உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பா மகளே, ஊட்டியில எஸ்டேட்டும் கொடைக்கானல்ல பங்களாவும் வாங்குற அளவுக்கு நீ 100 பரத்துல நடிக்கணும்மா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, ஊட்டியும் கொடைக்கானலுமே வாங்கிறேன். ஏன் வத்தல உண்ட விட்ட? அதையும் சேர்த்துதான். ஷட் அப், டோன்ட் டாக். டைம் ஆயிட்டு இருக்கு. வாதி பெட்ரூம் எங்க? பெட்ரூம் இந்த பக்கம், பாத்ரூம் அந்த பக்கம். வாங்க காட்டுறேன். ஏன் கத்திரி இரியா, நீ எதுக்கு? உன் பொண்ணு காட்டட்டும் ரூம். அவளோட திறமை என்ன? நான் டைரக்டர், நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பா உள்ள ஒத்திகை நடக்கும் போது இந்த குதிரை சத்தம் எல்லாம் போடக்கூடாது. ஓகே, கமான் சொல்லுக்க. அது பால் பழம் எல்லாம் ரெடியா இருக்கு. யூ கோ கெட் ரெடி. கோ 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 கோ. பால் இருக்கும் டடை, பழம் இருக்கும் டடை. ஐயோ ஐயோ, என்னங்க இது? பேக்ரவுண்ட் மியூசிக். ஏன் கதவை சாத்துறீங்க? யோ குதிரவாத்தி, உன் முதல் இரவு கதவை திறந்து போட்டுதான் நடத்தினியா? அது உண்மையான முதல் இரவு. அதனால ரூம்ல ஒரு ஓட்ட விடாம அத்தனை அடைச்சிட்டேன். இது ஒத்திகை தானுங்களே? ஒத்திகைங்கிறதுனால ஊரை கூட்டி நடத்த முடியுமா? பாரு, ஊட்டில எஸ்டேட், கொடைக்கானல்ல பங்களா. வேணுமா வேணாமா? 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 ரத்தம் பொட்டஞ்ச மூக்கோடு தான் ஊட்டியில செட்டில் ஆகணும் போல இருக்கு. பக்கத்துல உக்கார். உக்காந்தாச்சு, என்ன செய்யணும்? கண்ணத்தை வருடணும். வருட சொன்னா காட்டு போன மாதிரி பிராண்டேன். நல்லா கவனி. அது வருடல். இப்ப நீ வருடு. சுளுக்கு சுளுக்கு. மூடு வந்தாச்சு. இப்ப நீ என்ன பண்ற? மீசை எடுக்க சொல்றீங்களா? அதுக்கு வேற ஆள் இருக்கு. முத்தம் கொடுக்க சொல்றேன். என்னங்க இது? ஒத்திகன்னு சொல்லிட்டு முத்தம் எல்லாம் கேக்குறீங்களே? பாரு, நான் கேக்குறத கொடுத்தீன்னா நீ நடிகை ஆயிடலாம். உங்க அப்பனுக்கு ஊட்டியில எஸ்டேட்டும் கொடைக்கானல்ல பங்களாவும் கிடைக்கும். வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணுங்க 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 வேணுங்க. இப்படி பிளான் பண்ணிக்கோ. கொடைக்கானல்ல ஒரு பெரிய பங்களா, பக்கத்துல ஒரு சின்ன அவுட் ஹவுஸ், எதிரில போட் மாதிரி ஒரு பெரிய கார், அங்கிருந்தபடியே அப்படியே பிளேன்ல ஒரு தாவு தாவினா ஊட்டியில ஒரு பெரிய எஸ்டேட். அங்க கச்சா முச்சா கச்சா முச்சான்னு காபி செடி மண்டி கிடக்குது. காஷ்மீர் பள்ளத்தாக்குல எட்டி பார்த்தா பாத்தே. என்ன மனைச்சரு? ஜித்தன்ஜி, வேட்டியோட உள்ள போனீங்க, துப்பட்டியோட வெளியே வரீங்க, ஒரு மணி நேரத்துல தேவாங்க மாதிரி ஆயிட்டீங்க. என்ன நடந்துச்சு? ரெண்டு பேருமே உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். முதல் இரவு நிஜமாவே நடந்து போச்சு. அட பாவி, மாணவிய அனுப்பிச்ச பொண்ண மனைவியா ஆக்கி புட்டியே, உன்னை என்ன செய்யல? இந்த தாலி மேல் ஆணை, அவரை தொடாதீர்கள். தாலியா? சிவா, அது சீனுக்கு கட்டின தாலி, சீரியஸா எடுத்துக்காத. என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே, மஞ்சத்தில் நான் அவருக்கு மனைவியாகி விட்டேன். ஆமா ஆமா, வாழ்க்கை பூரா அவளை என் மனைவியாவே வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சினிமாக்காரன் வார்த்தையை நம்பலாமா? புறக்க போறவங்க பேர மேல சத்தியமா சொல்றேன், நம்பலாம். சரி, பிரபல சினிமா டைரக்டர் ஜித்தன் பானர்ஜி என் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல எனக்கும் பெருமை தான். ஆனா ஊர் அறிய எப்ப என் மக கழுத்துல தாலி கட்ட போறேன்? அவுட்டோர் யூனிட் வந்துட்டோம், ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கல்யாணம் தான். அவுட்டோர் யூனிட்ட வரவழிக்க பக்கத்து ஊருக்கு போய் தந்தி கொடுக்கணும். அட்ரஸ் கொடு. அட்ரஸ் மம்முட்டி மூவி சர்வீஸ், குடுமையான் தோப்பு, மெட்ராஸ் 14. நம்ம ஊருக்கு வந்திருக்கிற அந்த சினிமாக்காரங்கிட்ட என்ன சொரி நாய் வெறி நாய் என்ன சொல்லி வச்சிருக்கா அந்த பூக்கார குட்டி? அப்படியா சொன்னா? அவளை ஏன் நீ சும்மாட்டோம்? நானா இருந்தா? டேய் அங்க பாடுறா, அம்மாவும் பொண்ணும் வராளுங்க. இவ்வளவு சீக்கிரம் என் கையில கிடைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. கூட நிறைய பலஜாதி பூ இருக்கு, மலர்ந்த பூவும் இருக்கு, மலராத பூவும் இருக்கு. வாத்தியா இருக்கு, எந்த பூ பிடிக்கும்? எனக்கு எப்பவுமே மொட்டுதான் பிடிக்கும். பாத்தியம்மா, ரவுடி பசங்களே நம்மளுக்காம ஜாடியா பேசுறாங்க. நீ வாய் மூடிட்டு வாமா,
அவங்க கூட பேச ஆரம்பிச்சா நம்ம மரியாதை கெட்டு போயிடும். நீ சும்மா வா. பல ஜாதி மலருக்கு ஒரு தனி வாசனை இருக்கண்டா. பல ஜாதி மலருக்கு மட்டும் இல்லடா, பல ஜாதிக்கு பிறந்தவங்களுக்கே ஒரு தனி கவர்ச்சிடா. பாத்தியம்மா, என்ன கேவலமா பேசினா தாங்கிக்குவேன், ஆனா அவனுக்கு உன்னையே கேவலமா பேசுறாங்க. பாத்தியா, எதுக்கு நீ ரெண்டு வார்த்தை பேசுமா? வேண்டாமா, காய்ச்ச மரத்துல தான் கல்லடியும் படும் சொல்லடியும் படும் சொல்லுவாங்க. நீ சீக்கிரமா நம்ம போலாம். கல்லடிய மரம் தாங்குமா? ஆனா மரத்து தாங்காது. நீ கொஞ்சம் சும்மா இருமா. நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி ரெண்டு வார்த்தை கேட்காம விட மாட்டேன். என்னடி சொன்ன? கேக்குறியா? கையெடுத்து கும்பிடுறியா? நான் பெத்த பொண்ண உங்க மகளா நினைச்சு காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யா. என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன், என்னையும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உன்ன தெரியாதவங்க இந்த ஊர்ல யாரா இருக்காங்க? பரதேசி பயல. ஏண்டா தாடி பயல? இந்த குச்சிக்காரிகளுக்கு நீ ஏண்ட வக்காலத்து வாங்கிட்டு வர? இந்த திருடி ஆசை நாயகியா? என்னடா சொன்ன? ஆசை நாயகி இல்லடா, அவன் என் மனைவி. மனைவியா? எஸ், ஷீ இஸ் மை வைஃப், தட் கேர்ல் இஸ் மை டாட்டர். என்னடா இந்த பரதேசி பைய இங்கிலீஷ்ல பேசலான்னு பாக்குறீங்களா? இது சோத்துக்கு போட்ட கோலம் இல்லடா, நானே விரும்பி ஏத்துக்கிட்ட கோலம். நான் யார் தெரியுமா? டு யூ நோ ஹூ அம் ஐ? தி கிரேட் நியூரோ சர்ஜன் டாக்டர் பிரபு, எஃப்ஆர்சிஎஸ், எஃப்ஆர்சிபி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏன் சந்தேகமா இருக்கா? இப்பவே உங்க ரெண்டு பேரும் மண்டையை புலந்து மூளையை வெளியெடுத்து அதுல இருக்கிற திமுக வெட்டிட்டு மறுபடியும் மூளை பொருத்தி காட்டுமா? சில டூட் ஏண்டா பேயறிஞ்ச மாதிரி நினைக்கிறீங்க? மண்டைய புலந்து விளையாடுறவன் ஏன் மண்டபத்தில் படுத்திருக்கான்னு பாக்குறீங்களா? எல்லா டாக்டரும் கைவிட்ட மூளை எல்லாம் ஏன் கைப்பட்டு குணமாச்சு, ஆனா என் மூளையத்தான் விதியோட கையில கொடுத்துட்டேன். அதனாலதான் என் குடும்பம் மூளைக்குள்ள சிதறி போச்சு. என்ன தைரியம் இருந்தா என் குடும்பத்திலேயே விளையாட வந்திருப்பீங்க. You bastards, get out and get lost! Ah!
Don't cry, my child. அழாதம்மா. என்னையும் அம்மாவையும் இப்படி அனாதையா விட்டுட்டு ஏப்பா போனீங்க? இந்த ஊர்ல எங்களை எப்படி எல்லாம் கேவலமா பேசினாங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு எப்படிப்பா உங்களால சும்மா இருக்க முடிஞ்சது? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடுமா? கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முயல் ஒளி வச்சு கண்ணா மூச்சி ஆடிட்டாம்மா. இன்னையோட அவ ஆட்ட முடிஞ்சு போச்சு. இனிமே உன்னை அம்மாவை விட்டு நான் பிரிய மாட்டேம்மா, பிரியவே மாட்டேன். என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க, உங்க புனிதமான கரங்களால என்ன தொடாதீங்க. ஐயோ, இது மாடு மேய்ஞ்ச துளசி, இனிமே மாடத்துல வைக்க முடியாதுங்க. மாடத்துல வைக்க முடியாது. தொழுவத்துல கட்ட வேண்டிய மாட்டேன், தோட்டத்துக்குள்ள விட்டவனே நான் தம்மா. நான் செஞ்ச குற்றத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சது போதும். இனிமேலும் நீ வேதனைப்படத தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை. பவித்திரமான உன் பாதங்கள்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? என்னங்க, கடவுளுக்கு சமமான நீங்க என் காலில் விழறேன்னு சொல்லலாமா? காலமெல்லாம் உங்க காலடியிலேயே வாழ்ந்து உங்க காலடியிலேயே சாகணுங்கிறதாங்க ஏன் ஆசை? ராதா, 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 ராதா. நம்ம மாப்பிள வார்த்தைக்கு என்ன மரியாதை? தந்தி குடுத்துட்டு திரும்பறதுக்குள்ளார வச்ச வச்ச வச்சனே யூனிட் வேனெல்லாம் வந்து இறங்கிடுச்சு. இருங்கடா, நான் வரேன்டா. சேர் அப்படி போடு. ஆமா, உன் பேர் என்ன? திருமலைசாமி. திரு என்னடா திரு, மரியாதை வேண்டி கிடக்கு. இன்னிலேந்து நீ வெறும் மலைசாமி தான். இல்ல முண்டாசு மூதேவி பாத்துக்கிட்டு நிக்கிறிய, அண்ணனை கைத்தாங்களா கீழே இறக்கி விடுற. ஓயே, காபி கிப்பி கொண்டா போ. அத்தியாரியா, ஷூட்டிங் பார்க்க வந்தியா? ஒரு ஒதுக்குப்புறமா நின்னு பாரு. வாயா அப்படி. கஜினிகாந்த் வந்தாச்ச? அறிவு இருக்கா உனக்கு? அவர் யூனிட் வண்டியா வருவாரு, பின்னாடி பென்சில வந்துகிட்டு இருக்காருயா? எங்களுக்கு தெரியாதாக்கும். என் மவ கூட தான்யா கஜினிகாந்த் ஆக்ட் பண்ண போறாரு. அவர் வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. நடிக்கும் போது என் மகளை எங்கெங்க தொடலாம், எங்கெங்க தொடக்கூடாதுன்னு நான் எச்சரிக்கை பண்ணணும். யார் அந்த ஆளு? கேமராமேனா இருக்குமோ? அங்க போய் கேட்டுருவேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க தான் கேமராமேன? இல்ல, டைரக்டர். டைரக்டரா? இந்த படத்துக்கு எத்தனை டைரக்டர்? உங்க பேரு? சித்தன் பானர்ஜி. சித்தன் பானர்ஜி, நீங்களா? ஐயோ 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 ஐயோ. ஏன் அவசரம் பிடிச்ச மாதிரி? சிவா, அவனை கழுத்தை பிடிச்சாலு. அழுகாதீங்க, என்ன கண்ணு தொடச்சுக்க. என்ன டே, அந்த பப்பால் தாடிக்காரனும் முன்குடுமி மூதேவியுமா சேர்ந்து என்ன மோசம் பண்ணிட்டாங்க? உங்களை மட்டுமா மோசம் பண்ண, என்னையும் தான் மோசம் பண்ண. அடே, எத்தன் பானர்ஜி, நீ ஊரை விட்டு ஓடுறதுக்கு முன்னால ஓ முதுகு எலும்ப ஒட்டு பாத்து போங்க. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். ஏன் பொண்டாட்டிய இவங்க கூட பழக விடல. குஞ்சம்மா, உன் புருஷன் ஏமாந்த சோழகிரி. இந்த நல்ல நேரத்துல அவரையே ஞாபகப்படுத்துறீங்க? ஆமா கண்ணா. ஆமா கண்ணா, டிஸ்டர்ப் பண்ணாத.
அச்சுளுக்கு இந்நேரம் உங்க அப்பனுக்கு உடம்பெல்லாம் சுளுக்கி இருக்கும்ல? நான் சினிமால பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட சுளுக்குக்கு வைத்தியம் பாத்துக்கலாம் தான். அண்ணே, நம்ம அடுத்த லொகேஷன் எங்க? ஹால் நடமாட்டமே இல்லாத அந்தமான கப்பால் இருக்கிற நிக்கோபாருக்கு போறோம். லக்ஷ்மி, உன்னையும் உங்க அம்மாவையும் அந்த பூபதி பைய கேவலப்படுத்தினான் கேள்விப்பட்டேன். என்னால தாங்க முடியல. அவனை தேடி கண்டுபிடிச்சு என் ஆத்திரம் தீர வரைக்கும் புரட்டி எடுத்துட்டேன். என்ன லக்ஷ்மி, இத கேள்விப்பட்டா நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். நீ என்னடா பிடிச்சு வச்ச பிள்ளையர் மாதிரி உட்கார்ந்துருக்கே, என்ன அர்த்தம்? அடுத்தவங்க மேல காட்டின ஆத்திரத்தை நீ உங்க அம்மா மேல காட்டியிருந்தா நான் சந்தோஷப்பட்டுப்பேன். லக்ஷ்மி, என்ன பொண்ணு கேட்கறதுக்கு உங்க அம்மா வருவாங்கன்னு சொன்னேன். நாங்களும் நம்பணும், அவங்களும் வந்தாங்க. ஆனா பொண்ணு கேக்கிறதுக்கு இல்ல, எங்க உள்ளத்தை புண்ணாக்கி பாக்க. எத்தனை பேருக்கு மத்தியில என்னையும் எங்க அம்மாவையும் கேவலமா பேசினாங்க தெரியுமா? மொத்தத்துல எங்களுக்கு நல்ல பாடம் புகட்டிட்டேங்க. லக்ஷ்மி, இப்ப நான் இங்க வந்ததுக்கு காரணமே எங்க அம்மாவுக்கு பாடம் புகட்டதான். நீ என்ன சொல்ற ஜீவா? உன் தோழி சுந்தரி அந்த டைரக்டரோட ஓடி போன மாதிரி நீயும் நானும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம்னு முடிவெடுத்துட்டேன். ஒழுக்கம் கெட்ட குடும்பம்னு உங்க அம்மா சுமத்துன வீண் பழிய நான் உன் கூட ஊரை விட்டு ஓடி போய் உண்மையு நிரூபிக்க தயாரா இல்ல? சரி, ஓடியும் போகாம எங்க அம்மா மனசையும் மாத்தணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? பாபா மேல எங்க அம்மா பெரிய பக்தியை வச்சிருக்காங்க. அவர் வந்து எங்க அம்மா கிட்ட சொன்னா நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எனக்கும் அதுல நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம நம்ம பாபா கிட்ட போய் பேசுவோம். ஐயா, இந்த ஊர்ல நான் தங்கி இருந்ததுக்கு காரணமே உங்க சமாதி எனக்கு கொடுத்த சாந்திக்காகவும் அமைதிக்காகவும் தான். அது மாத்திரமில்லை, என் சாவுக்கு பிறகு உங்க சமாதிக்கு பக்கத்திலேயே நானும் அடக்கமாகணுங்கிற ஆசையில தான் என் இல்ல வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சு இவ்வளவோ காலம் ஆயிடுச்சு. என் இதயத்துல எல்லாம் வல்ல இறைவன் தவிர யாருக்குமே இனி இடம் கிடையாது. இப்ப குடும்பங்கிற மாயமா மறுபடியும் இதயத்துல இடம் பிடிக்க பாக்குது. இந்த மௌன போராட்டம் உச்சகட்டத்தை அடையிறதுக்கு முந்தி இன்னைக்கே இந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். உங்க நிழல் என் மூச்சு புரியுற வரைக்கும் என் கூடவே இருக்கட்டும். போலாமா? வாத்தியார, 3 மணிக்கு இந்த பக்கம் போன பையன் இருட்டு போச்சு, இன்னும் திரும்ப காண? திரும்பாத இடத்துக்கு அவனை அனுப்ப போறோம் இல்ல, கொஞ்சம் லேட்டாவே வரட்டும். ஏய், இதோ மோட்டர் பைக் சத்தம் கேக்குத, ஒருவேளை அவனாதான் இருக்குமோ? டேய், அவனே தாண்டா நம்ம பிளான் சக்சஸ். Thank you.
லக்ஷ்மிய எப்படியாவது காப்பாத்துங்க பாபா, பாபா காப்பாத்துங்க, பாபா காப்பாத்துங்க பாபா. மண்டையில பலமா அடிபட்டிருக்க. பாருமா, இனிமே உன் பொண்ண காப்பாத்த முடியாது. உடனடியா ஜீவாவை டவுன் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போகணும், ரத்தம் கொடுக்கணும். ஏய் ராஜே வாங்க. டாக்டர், இந்த பொண்ணுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு, மண்டவோடு உடஞ்சு மூளைய குத்திருக்கு. உடனடியா சிகிச்சை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அவளை காப்பாத்தலாம். இந்த மாதிரி அடிபட்ட கேசுங்க பொழைச்சதா சரித்திரமே கிடையாது. நீ எனக்கு வைத்தியம் சொல்லி தரியா? தூக்குங்க. மெதுவா மெதுவாயா, மெதுவா. இந்த அம்மா மயக்கம் ஆயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு. டாக்டர் அண்ணகிரி ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? வாங்க பாபா, நான் காட்டுறேன்.
என்னப்பா? ஏன் லக்ஷ்மி எங்கம்மா? அவ நம்ம ஊர்ல தான் பா இருக்கா. உன் மகனோட உயிரை காப்பாத்தின போதும் உன் மகன் உயிருக்குற நேசிக்கிற பொண்ண காப்பாத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவளை தெருவிலேயே போட்டுட்டு வந்துடலாமா? தம்பி, நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ தாண்டி விடல, ஒன்னா சேர்ந்து சாவறதுக்காவது உதவி செய்யுமா? தம்பி, நான் உனக்கு ஒரே புள்ள, என் கடைசி ஆசையாவது நிறைவேற்றி வைமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறமா. தம்பி அப்படி சொல்லாதடா, நீ செத்து போவேன்னு சொன்னதும் என் பெத்த மனசு பதறதுமா. அந்த லட்சுமியே உனக்கு கல்யாணம் செய்து வச்சு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத என் கண்குளிர பார்க்க போறியா. பாபா, சரியா போச்சு. இந்த பரதேசி பையன் ஹாஸ்பிட்டல் உடைச்சு உள்ள நுழைஞ்சிருக்கான். வாங்க உள்ள போய் பார்க்கலாம், இன்னும் என்னென்ன கர்மங்க பண்ணிருக்கான்னு வாங்க பாருங்க. இன்ஸ்பெக்டர், என் கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த பொண்ணுக்கு சட்டவிரோதமா ஆபரேட் பண்ணிருக்கான். ஏன்பா, டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். கான்ஸ்டபிள், மெட்ராஸ்ல இருந்து பிரபல வக்கீல வரவழைச்சிருக்கிறேன். எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, எத்தனை கோட்டி ஏறி இறங்கினாலும் சரி, உங்களுக்கு விடுதலை வாங்கி தராம விட மாட்டேன். நான் எதிர்பார்க்கிற விடுதலை இந்த சிறையில இருந்து இல்லை, உலக சிறையில இருந்து. அது வரைக்கும் எனக்கு வெயிலும் ஒண்ணுதான், நிழலும் ஒண்ணுதான். பாபா, காலம் பூரா உங்க நிழலையே வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு நீங்க முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க முக்கியம். ஏன்னா நீங்க என் அப்பா மாதிரி. Prosecutor, you can proceed with your case. Yes, Your Honor. கணம் கோர்த்தார் அவர்களே, டாக்டர் பட்டம் பெறாத, ஏன் படிப்பு வாசனையே சிறிதும் இல்லாத இந்த பாபா ஒரு டாக்டரின் ஹாஸ்பிட்டலை உடைத்து திறந்ததோடு மட்டுமல்லாமல் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு மூளை ஆபரேஷனையும் செய்திருக்கிறார் என்பதுதான் ப்ராசிக்யூஷன் தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டுகள். எனது முதல் சாட்சியாக டாக்டர் அருணகிரி என்பவரை விசாரிக்க விரும்புகிறேன். Yes, proceed. டாக்டர் அருணகிரி, டாக்டர் அருணகிரி, டாக்டர் அருணகிரி. டாக்டர் அருணகிரி, இந்த பாபாவை உங்களுக்கு எவ்வளவு நாட்களாக தெரியும்? ஒரு 6 மாசமா தெரியும். எப்படி தெரியும்? எங்க ஊர் கோயில் மண்டபத்துல உட்கார்ந்து ஊர் ஜனங்களுக்கு ஏதோ இலை தரங்கள் எல்லாம் கொடுத்து போலி வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியும். ஐசி, இவர் செஞ்ச வைத்தியத்தினால நோயாளிங்க யாராவது குணமாயிருக்காங்களா? சில பேர் குணமாயிருக்கலாம், ஆனா நோய் மட்டும் குணமானா போதாது, கொடுக்கிற மருந்துகளால புது புது வியாதிகள் உண்டாகி உயிருக்கே ஆபத்து வரக்கூடும். அந்த முறையில இவர் செய்யற வைத்தியம் ரொம்ப ஆபத்தானது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. That's all your honor. Mr. Ethiraj, your honor, வாதியின் தரப்பு சாட்சியை நீங்க குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? Yes, your honor. Then proceed.
தேங்க் யூ ரானர். டாக்டர் அருணகிரி, டாக்டர் பட்டம் வாங்காம மூலிகையில பத்தின அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வைத்தியம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. ஓஹோ, அப்படி பார்த்தா நம்ம நாட்டுல இதுக்கு முன்னால எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ வியாதிகளை குணப்படுத்திருக்காங்களே, அவங்களாம் என்ன மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை கூறி எனது சாட்சியை குழப்புகிறார். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். மிஸ்டர் எத்திராஜ், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டுமே நீங்கள் கேட்கலாம். எஸ் யுவர் ஆனர். டாக்டர் அருணகிரி, பாபா மாதிரி ஒரு பாமர மனிதர் வைத்தியம் பார்த்ததுனால பல உயிர்களுக்கு ஆபத்து நேர்ந்திருக்கலாம் என்பதுதானே உங்கள் வாதம்? நிச்சயமா. அப்படி பாபாவிடம் வைத்தியம் பார்த்துக் கொண்ட நோயாளிகளில் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? எத்தனை பேருங்கிறது எனக்கு நினைவில்ல. சரி, இறந்து போன நோயாளிகளில் அட்லீஸ்ட் ஒருவர் பெயரையாவது சொல்ல முடியுமா? அதுவும் நினைவில்லை. அப்படி என்றால் யாருமே இறக்கவில்லை, அதனால் தான் ஒருவர் பெயரையும் உங்களால் சொல்ல முடியவில்லை, அப்படித்தானே? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தி கன்க்ளூஷன் இஸ் ப்ரீமெச்சூர். நோ மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இட் சீம்ஸ் தி கன்க்ளூஷன் இஸ் லாஜிக்கலி அரைவ்ட். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மிஸ் எத்ராஜ், யூ மே ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். டாக்டர் அருணகிரி, படிச்சு பட்டம் வாங்கின டாக்டர் நீங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருந்த எத்தனையோ கேஸுங்க படிப்பறிவே இல்லாத இந்த பாபா கிட்ட போயிருக்கு இல்லையா? ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள், காலே வராதுன்னு நீங்க கைவிட்ட ஜீவாங்கிற பையனை இந்த பாபா குணப்படுத்தி நடக்க வச்சிருக்காரு. சோ உங்ககிட்ட வந்துகிட்டு இருந்த ஜனங்கள்லாம் உங்க தொழில் திறமையில நம்பிக்கை இழந்து இந்த பாபா கிட்ட போயிட்டாங்க. அந்த ப்ரொபஷனல் ஜெலசி, அந்த தொழில் பொறாமையில தான் நீங்க இவர் மேல குற்றம் சாட்டுறீங்க. இல்ல, இல்லவே இல்ல. இதுவரைக்கும் என்ன பத்தி யாரும் சொன்னதே இல்ல. இப்ப நான் சொல்றேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ப்ராசிக்யூட்டர், யுவர் நெக்ஸ்ட் விட்னஸ், தி ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் டாக்டர் திலக். டாக்டர் திலக், டாக்டர் திலக், டாக்டர் திலக். யூ ஆர் டாக்டர் திலக்? மூல சம்பந்தப்பட்ட ஆபரேஷன்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட லட்சுமிங்கிற பொண்ணு நீங்க பரிபூரணமா மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டீங்க இல்லையா? அந்த பொண்ணுக்கு நடந்த பிரெயின் ஆபரேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? I want your clinical opinion. Very very complicated operation. இந்த மாதிரி brain operation பெரிய ஹாஸ்பிடல்ல நவீன கருவிகளை வச்சு செஞ்சா கூட பேஷண்ட் உயிர் பிழைக்கிறது நூத்துல ஒண்ணா இருக்கலாம். சோ உயிருக்கே ஆபத்தான இந்த மூல ஆபரேஷனை பாபா செய்திருக்கிறார் என்று தானே நீங்க நினைக்கிறீங்க? Yes, அப்படித்தான் நினைக்கிறேன். Thank you. That's all your honor. மிஸ் எத்திராஜ், நீங்க டாக்டர் திலக்க குறுக்கு விசாரணை செய்யலாம். Thank you, your honor. டாக்டர் திலக், இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு இந்த பாபா ஆபரேஷன் செஞ்சதுல ஏதாவது தவறுகளோ முறைகேடுகளோ இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? I mean, is it an imperfect or defective operation? No, it's a perfect and very brilliant operation. அதாவது உங்களை போன்ற தலைசிறந்த மருத்துவ நிபுணர்களை போலவே இந்த பாபாவும் குறைபாடின்றி அந்த ஆபரேஷனை செய்திருக்கிறார் என்பது உண்மைதானே? எஸ், முற்றிலும் உண்மை. ஏன் டாக்டர், படிப்பறிவே இல்லாத எந்தவித மருத்துவ பட்டமும் பெறாத இந்த பாபா இவ்வளவு சிக்கலான ஆபரேஷனை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறாரே, அது எப்படி? அதை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. மெடிக்கல் ஹிஸ்டரியிலேயே இது ஒரு புரியாத புதிரா இருக்கு. தேங்க்யூ டாக்டர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆல்ரைட், நான் இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பாபாவிடம் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். பாபா, பாபா, உங்களுடைய உண்மையான பெயர் என்ன? பாபா, ஏன் மௌனமா இருக்கீங்க? உங்க பேரை சொல்லுங்க. டாக்டர் பிரபு. உண்மையாவே பெரிய டாக்டராமா? அவரு டாக்டர் மாத்திரம் இல்லம்மா, அவர்தான், அவர்தான்மா உங்க அப்பா. என்னமா சொல்றேன், உண்மையாவா? ஜீவா, டாக்டர் பிரபு எங்க அப்பாவா? டாக்டர் பிரபு தான் லக்ஷ்மியோட அப்பாவா? அப்படியா? ஆர்டர், ஆர்டர். As for the record of the court, உண்மைகளை
இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாபா என்று அழைக்கப்படும் இவர் டாக்டர் பிரபுதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஊர் உலகம் இவரை மறந்திருந்தாலும் என் உயிரை காப்பாத்தின இவரை என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. நாட்டின் பொக்கிஷமாக கருதப்பட வேண்டிய இந்த டாக்டர் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ தாங்க முடியாத அதிர்ச்சியினால இன்னைக்கு இப்படி உருத்தெரியாம மாறியிருக்கார். அவருடைய குடும்ப பிரச்சனை கோர்ட்டுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இந்த குறிப்பிட்ட கேஸை பொறுத்தவரை இவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் மட்டுமல்ல, மருத்துவத்துறையில் இவருக்கு இணையானவர்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இவர் ஒரு மாமேதை. எனவே இவர் செய்த ஆபரேஷன் சட்டவிரோதம் என்ற குற்றச்சாட்டு பொய்யாகிறது. இவர் மேலுள்ள அடுத்த குற்றச்சாட்டு இவர் ஒரு நர்சிங் ஹோமின் கதவை உடைத்து அத்துமீறி உள்ளே நுழைந்தார் என்பது. பாபா அப்படி செய்தது தனது சொந்த நலனுக்காகவோ அல்லது திருடுவதற்காகவோ அல்ல, விலை மதிப்பில்லாத ஒரு மனித உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற டாக்டரின் புனிதமான கடமை உணர்வினால் உந்தப்பட்டு பாபா அந்த நர்சிங் ஹோமில் நுழைந்து அங்கிருக்கும் கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த குற்றச்சாட்டிலிருந்தும் அவருக்கு கருணை காட்ட வேண்டியது கோர்ட்டின் கடமையாகிறது. எனவே பாபா என்று அழைக்கப்படும் டாக்டர் பிரபுவின் மேல் வந்திருக்கும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். இந்த பக்கம் கண்ணில்லாத ஒரு அம்மா போனாங்களா? நான் பார்க்கல. ஆமா கடலே, நான் வரேன். தம்பி, இந்த பக்கம் கண்ணில்லாத ஒரு அம்மா போனாங்களா? ஆமா கடலை காட சொன்னாங்க, நான் தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன். போயிடாதீங்கப்பா.